வணக்கம் நேயர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு மக்கள் சபை எடுத்தாண்டிருக்கும் தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. தமிழக அரசியல் களத்தின் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி மக்கள் சபையின் தலைப்பு. இன்றைய தமிழ்நாடு பெரியார் மன்னா ஆன்மீக மன்னா? தமிழகத்தின் மைய புள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திருச்சியில் இந்த மக்கள் சபை நிகழ்ச்சியை கட்டமைத்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. சோழர்கால தலைநகர் முதல் தற்போதைய தமிழ்நாட்டின் சுத்தமிகு நகர் வரை வரலாற்று பக்கங்களில் திருச்சிக்கு எப்போதும் தனி இடம் உண்டு. அந்த வகையில் திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சபை நிகழ்ச்சியும் தனித்துவமாக அமையும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. திருச்சியை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. தமிழ்நாடு ஆன்மீக பூமியா? ஆம், ஆன்மீக பூமிதான். உச்சி பிள்ளையாரும் சமயபுரம் மாரியம்மனும் திருவரங்க பெருமானும் அமைந்திருக்கக்கூடிய பூமி திருச்சி. அது ஒருபுறம் இருக்க, தந்தை பெரியார் ஏறக்குறைய 400 ஆண்டு காலம் இந்த திருச்சியில் தங்கியிருந்துதான் தனது அரசியல் பணியை ஆற்றியிருக்கிறார் என்பதும் கூடுதல் காரணங்கள். இன்றைய தமிழ்நாடு ஆன்மீக மன்னா என்றால் நிச்சயமாக ஆன்மீக மண் தான். தமிழ்நாட்டின் மிக பெரும்பான்மையினர் பக்தி வழி வந்தவர்கள், ஆன்மீகத்தின் வழி வந்தவர்கள். எனவே தமிழ்நாடு நிச்சயமாக ஆன்மீக பூமியாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களின் பண்டைய பண்பாடு கலாச்சாரத்தின் வழிபடியாக ஆன்மீக தொடர்ச்சியாக இன்றைய தமிழ்நாடும் தமிழர்தம் வாழ்வியலும் அமைந்திருக்கிறது. இன்றைய தமிழ்நாடு இவ்வாறான உயரத்தை எட்டியிருப்பதற்கு ஆன்மீக வழிவந்த அந்த அம்சங்களே காரணம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆன்மீக அடித்தளம் மிக முக்கியமான பெரிய அளப்பரிய பங்காற்றி இருக்கிறது என்பது ஆன்மீக பூமி என்று சொல்லக்கூடியவர்களின் வாதமாக இருக்கிறது. தமிழ்நாடு பெரியார் மண்ணா? ஆம், நிச்சயம் பெரியார் மண் தான். ஏனென்றால் தமிழ்நாடு பகுத்தறிவு மண், சமூக நீதி பேசக்கூடிய மண். தமிழ்நாட்டின் அனைத்து மட்டங்களிலும் பெரியாரின் தத்துவம் குடிகொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இவ்வாறான வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றால் அது பெரியார் சிந்தனையின் விதையின் விருட்சமாகவே அமைந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இருவரும் திராவிட கட்சிகளும் பெரியாரின் கொள்கை வழி சாயல்களையே முன்வைத்து தங்களது ஆட்சியை நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு மாற்றாக வேறு எந்த ஒரு சக்தியும் தமிழகத்தில் வளர முடியாத ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நிச்சயம் தமிழ்நாடு பெரியார் மண் தான், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பது மறுதரப்பினர் வாதம். நான் இந்த இடத்தில் மறுதரப்பினர் என்று சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது. நிச்சயம் எதிர்த்தரப்பு அல்ல, மறுதரப்பு தான். இங்கு நடக்கக்கூடியது சொற்போர் மட்டுமே, மற்போர் அல்ல. கருத்து போரை மிக ஆழமாக, அழுத்தமாக, செறிவாக மேற்கொள்ளக்கூடிய ஆளுமைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் சபை அரங்கம். இன்றைய தமிழ்நாடு பெரியார் மன்னா ஆன்மீக மன்னா? பெரியார் மண் என்ற அணியில் இருந்து 3 முக்கிய கருத்தாளுமைகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றனர். ஆன்மீக மண் என்ற தலைப்பில் இருந்து 3 முக்கிய கருத்தாளுமைகள் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்த 6 கருத்தாளுமைகளுக்கும் அறிமுகம் தேவையில்லை. இருப்பினும் மேடை வழக்கம் கருதி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். பெரியார் மண் என்ற தலைப்பில் பேசுவதற்காக இந்த அணியில் திமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர், தமிழக அரசின் தலைமை கொறடா திரு கோவி செழியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திராவிடர் கழக பேச்சாளர் வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி இணைந்திருக்கிறார். தமிழ் மையம் அமைப்பின் நிறுவனர் திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். மறுதரப்பு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். ஆன்மீக பேச்சாளர் திரு மணிகண்டன் இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் தலைவர் திரு நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்றைய தமிழ்நாடு பெரியார் மன்னா ஆன்மீக மன்னா? முதலாவதாக தமிழ்நாடு ஆன்மீக மண்ணே என்று பேசுவதற்காக பிராமண சங்க தலைவர் திரு நாராயணன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். உலகம் பொதுமறை என்று பலராலும் போற்றப்படுகின்ற திருவள்ளுவர் அவர்கள் இயற்றிய திருக்குறள் முதல் குறளிலேயே அவர் அகரமுற எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என துவங்கி உள்ளதனை தமிழ் மண், தமிழ் மக்கள் என்றென்றும் மறந்துவிட முடியாது. அதே போன்று தமிழகத்தினுடைய பூகோளத்தை ஒட்டுமொத்தமாக பார்ப்போமே ஆனால் அறநிலையத்துறையினுடைய மேற்பார்வையில் 36,000 கோயில்களும் ஆதீனங்கள் மடாதிபதிகளுடைய கட்டுப்பாட்டில் நூற்றுக்கணக்கான ஆலயங்களும் கிராம ஆலயங்களும் பரவி கிடக்கின்ற தமிழகத்தை ஆன்மீக மண் என்று மட்டும்தானே சொல்ல முடியும். வேறு எவ்வாறு இதனை அழைக்க முடியும்? தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கு நான் சுற்றுப்பயணம் செய்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவன். நான் செல்லுகின்ற பகுதிகளெல்லாம், கடை வீதிகளெல்லாம் நான் பார்த்து கொண்டே வருவேன். அங்கே ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ், ஸ்ரீ வள்ளி விலாஸ், ஸ்ரீ பாலாஜி சர்வீஸ் ஸ்டேஷன், அதாவது லக்ஷ்மி கடாட்சம் வர வேண்டும், தங்களுடைய வியாபாரம் பெருக வேண்டும், வர இருக்கின்ற நம்முடைய வாடிக்கையாளரும் நன்கு வாழும் இடத்தில் இந்த ஸ்ரீ என்று அவர்கள் போட்டுக்கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழகத்தினுடைய பாரம்பரியம், அன்றாடம் காலையில் நம்முடைய சகோதரிகள் வீடுகளின் வாசலிலே கோலமிட்டு அன்றைய தினம் மங்களகரமாக அமைந்திட வேண்டும் என்றும் லட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு வரும் என்று கோலமிடுவதை நாம் எங்கும் தமிழகத்திலே காண முடியும். இதையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். காலம்பூரா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ பயன்படுத்தப்பட்டு வருது. காலம்பூரா கோலம் போட்டு கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டே இன்றைக்கும் நடக்கிறது. ஆனாலும் கடந்த 55 ஆண்டுகளாக ஏன் பெரியாரை வழித்தோன்றலாக கொண்ட திமுகவும் அதிமுக மட்டுமே தமிழ்நாட்டில் ஆதரவை பெற்று வர்றாங்க? கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழகத்திலே பெரியாரியம் தோற்றுவிட்டது. கடவுள் இல்லை என்பதுதான் முதற் கொள்கை. பெரியார் ஈவேரா அவர்களுடைய முதற் கொள்கை கடவுள் மறுப்பு. இதனை 99% மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் சொல்ல போனால் பேரறிஞர் அண்ணா அவர்களே அந்த கருத்தை புறக்கணித்து விட்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கடவுள் மறுப்பை புறந்தள்ளியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு விசிலடித்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க, நான் எடுத்துக்கிறேன். சுயமரியாதை திருமணம் என்று சொன்னார்கள். தமிழகத்திலே 99% திருமணங்கள் இன்று சம்பிரதாய திருமணங்களாகத்தான் நடந்து வருகின்றது. அது ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணமாக இருந்தாலும், காதலிச்சு கொண்டு கல்யாணமாக இருந்தாலும், சாதி மாறி செய்து கல்யாணம் இருந்தாலும் கூட அவரவர் சம்பிரதாயப்படித்தான் திருமணம் அங்கே நடைபெறுகிறது. இந்த வகையிலும் பெரியாருடைய அந்த கொள்கை எடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 55 ஆண்டு பிரதிபலிப்பு என்கிறார் நெறியாளர். மதிக்கின்றேன் கருத்தை, ஆனால் மாறுபடுகின்றேன். ஏனென்றால் தீபாவளி பண்டிகை எடுத்துக்கொள்வோம். அந்த காலத்தில் தீபாவளி பண்டிகையை மேல் ஜாதிக்காரங்க மட்டும், வசதி உள்ளவங்க மட்டும் கொண்டாடிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். இன்றைக்கு தீபாவளி பண்டிகை தமிழகத்தின் அனைத்து குக்கிராமங்களிலும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. என்னாயிற்று பெரியார் சிந்தனை? 55 ஆண்டு கால பெரியார் சிந்தனையுடைய தாக்கம் என்ன? அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு அத்திவரதர் வெளியே வருகிறார். 1 கோடி பேர் தரிசனம் செய்கிறார்கள். பச்சை தமிழர்கள், அனைத்து சமூக பெரியவர்கள், பெண்மணிகள், சகோதர இளைஞர்கள் அங்கே தரிசனம் செய்கின்றார்கள். தமிழ் ஒரு கட்டுமிராண்டி மொழி, தாய் தமிழ். உலக மொழிகள் எல்லாம் மூத்த மொழி தமிழ். தன் தாய்மொழி தமிழாக இல்லாத ஒரு தலைவர் தமிழகத்திலே இருந்து கொண்டு தமிழை கட்டுமிராண்டி மொழியில் சொல்கிறார் என்றால் அவருடைய தெளிவும் உறுதியும் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் எவ்வளவு தவறான ஒரு கருத்து பாருங்க. சரி, அப்ப தமிழை நீச பாஷைன்னு சொன்னவங்களை என்ன பண்ணலாம்? அதுவும் தவறுதான். யார் சொல்லி இருந்தாலும் மாற்று கருத்தில்லை. எங்களை பொறுத்தவரை தமிழுக்கு தொண்டாற்றிய சமூகம் தமிழ் சமூகம். நாங்கள் தமிழை கொண்டாடுவோம். தமிழை பழித்தவரை ஞாபகம் இருக்கா? இந்தியர் போராட்டம் கலந்து கொண்டேன் நான். தமிழை பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடே என்று சொன்ன ஊர் நம்ம ஊர். அப்பேற்பட்ட ஊர்ல அப்படி ஒரு கத்தவர் சொன்னார். இன்னொன்றும் சொல்லுவார்கள், சமூக நீதிக்கு பெரியார் தான் அல்ல. முதலில் அரசியல் நிர்ணய சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அங்கே ஆட்சியில் இருந்தது யார்? ஒருங்கிணைந்த காங்கிரஸ் கட்சி. பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். அப்ப இடம் கொடுக்கப்பட்டது முதல்ல. அதற்கப்புறம் முதல் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். அதுக்கு இங்கே தான் குரல் போச்சுமாங்க. ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுப்பது, கடிதம் போடுவது எளிதானது, நடைமுறைப்படுத்துவது கடினமானது. நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஒருங்கிணைந்த காங்கிரஸ், இன்றைய காங்கிரஸ் அல்ல. அது புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் வரலாற்றை மறைப்பதும் திரித்து எழுதுவதும் ஒரு சிலருக்கு தமிழகத்திலே வாடிக்கையாக இருக்கின்றது. அதை சுட்டிக்காட்டாக சொல்கின்றேன். பெரியாருடைய புரட்சி சிந்தனை சொன்னார்கள். 120 ஆண்டுகள் வாழ்ந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் ஒரு அற்புதமான ஆன்மீக புரட்சி படைத்த ராமானுஜர் அவதரித்து வாழ்ந்த மண் இந்த மண், தமிழக மண். இந்த அற்புதமான தமிழகம் ஆன்மீக மண். இன்றைக்கும் ராமானுஜருடைய அந்த சித்தாந்தங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது முறைப்படி. என்றால் இதை விட வெறும் சான்று வேண்டும். தமிழகம் என்றென்றும் ஆன்மீக மண். குறிப்பாக இன்றைய தினம் ஆன்மீகம் என்பதற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கொடுத்தார் பெரியார். தவறான செய்தி. பிராமணர் அல்லாத உயர் ஜாதிகளுக்கு மட்டுமே குரல் கொடுத்தவர் பெரியார் அவர்கள். என்ன சாப்பிட சொல்றீங்க? ஒரே ஒரு சாம்பிளிங். ஒருங்கிணை தமிழ் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழவெண்மணியில் 46 பட்டியலின சகோசகோதரிகள் பிள்ளைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து கொளுத்தப்பட்டார்கள். படுபாதக செயல் தமிழகத்தில் நடந்தது. எல்லோரும் கண்டித்தார்கள். போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பெரியாருடைய முதல் ரியாக்ஷன் தெரியுமா? கொடுக்கிற கூலியை வாங்கிட்டு போயிருந்தா இது நடந்திருக்காது என்று சொன்னார் பெரியார் அவர்கள். என்ன மனிதநேயமற்ற ஒரு அணுகுமுறை! பட்டியலினத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியலின விவசாய தொழிலாளர்கள், தமிழகம், தமிழக விவசாய கூலிகள் என்றென்றும் இந்த அநீதியை மறக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். ஆகையினாலே பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்போதுமே நல்லவையாக இருந்தவை இல்லை, எல்லாமே நல்லவையாக இருந்தவை இல்லை. குறிப்பாக தமிழகத்துக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விரோதமாக இருந்தது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நன்றி திரு நாராயணன் அவர்களுக்கு. தமிழ்நாடு ஆன்மீக பூமியாகவே வழிவழியாக இருந்து வருகிறது. ஸ்ரீ என்ற முன்னோட்டு முதல் வாசலில் கோலம் போடுவது தொடங்கி பல்வேறு சம்பிரதாய திருமணங்கள் வரை தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீக பூமிதான், இப்போதும் ஆன்மீக பூமிதான் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக பெரியார் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். இன்றைய தமிழ்நாடு பெரியார் மண்ணே என்று காரணங்களை நிறுவுவதற்காக திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அதாவது பெரியார் மண் அப்படின்னா அந்த ஊரில் யாருமே திருநீர் வச்சிருக்க மாட்டாங்க. பெரியார் மண்ணுன்னா அந்த ஊரில் கோயில் இருக்காது. இந்த மாதிரியான கொஞ்சம் தப்பான கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். எந்த ஒரு கட்சிக்கும் வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அல்லது ஒரு தலைவருக்கு பல கருத்துக்கள் இருக்கும், ஆனால் அவர் தாங்க பெரியார் 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 பெரியார்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு தெரியுங்களா? ஒரே ஒரு ஃபோன் உரையாடல். ஒரு டீச்சர் ஒரு பையன்கிட்ட பேசுகிறாங்க, டே தம்பி நான் இந்த ஜாதி நீ அந்த ஜாதி, இந்த ஜாதியை விடலாமான்னு கேட்குறாங்க. அந்த பையன் கேட்குறாரு, எல்லாரும் சமந்தான டீச்சர். அந்த எல்லாரும் சமந்தான டீச்சர்னு கேட்ட அந்த குழந்தையின் மனதில் இருந்து வந்தது பார்த்தீங்களா, அதை கேட்கும்போது தான் எல்லாருக்கும் இது பெரியார் மண் அப்படிங்கிறது நினைவுக்கு வரும். தந்தை பெரியாருடைய அடிப்படை கொள்கைங்கிறது முதல் கொள்கை அப்படின்னு கடவுள் மறுப்பு அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் மனிதர்களாக இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். தந்தை பெரியாரின் கொள்கையை ஒரு வார்த்தையில் சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரே சொல் தான், சுயமரியாதை. இந்த சுயமரியாதை இல்லாமல் ஒருத்தர் அன்பினால உயர்ந்திருக்கிறது வேற, பதவியினால உயர்ந்திருக்கிறது வேற, அறிவினால உயர்ந்திருக்கிறது வேற, வயதால மூத்தவர்களாக இருக்கிறது வேற. ஆனால் பிறப்பினால நான் ஒருத்தர் உயர்ந்தவர்னு சொல்கிறத அடியோட தலைகீழா அடிச்சார் பாத்தீங்களா, அதுதான் பெரியார். பெரியாருக்கு முன்பாகவே இப்படியான சமூக நீதி, சாதி ஒழிப்பு போராளிகள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டின் வரலாற்றை வெறும் 100 ஆண்டுகளுக்குள்ள பெரியார் மண்ணுன்னு சுருக்கிறது நியாயமானு கேக்குறாங்கல்ல? கண்டிப்பா அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா தந்தை பெரியாருக்கு முன்னால பாதிக்கப்பட்டவங்க, போராடினவங்க நிறைய இருந்திருக்காங்க. இல்லாம இல்லை, அது எப்படி ஒரு வரலாறு திடுக்குன்னு வந்துடாது. பரம்பரையா அடிபட்டு பட்டு பட்டு தமிழர் தவம் கொடுத்த நன்கொடை தன்மானம் பாயும் தலை மேடை நமக்கு தாண்டி அந்த வாட்படைன்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். ஏன் தமிழர் தவம் கொடுத்த நன்கொடைன்னா, இதுக்கு முன்னால் எதிர்த்தவங்கெல்லாம் காண போயிட்டாங்க. வள்ளலார் எப்படி இருந்தார்? எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் காட்டிய வள்ளலார் என்கிற ஆன்மீகவாதியை அவங்க மத அடையாளத்தில் சேர்க்க முடியல. அது ஆன்மீகம்தான். அந்த ஆன்மீகம் தந்தை பெரியாருக்கு உடன்பாடானது. பெரியாருடைய மேடைகளில் அதிகமாக தோன்றிய ஆன்மீகவாதி குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளாரை விட ஆன்மீகம் கற்றவர்கள் இல்லை, அல்லது அவருக்கு நிகராக ஆன்மீகம் கற்றவர்கள் அதை ஒப்புக்கொள்ளுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, பாரதியாரால தான் நாம் பெண்ணுரிமையை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. அந்த மகாகவி பாரதியாருடைய துணைவியாருக்கே அந்த கொடுமை நிகழ்த்தப்பட்டு அவருக்கு ரவிக்கை போடுகிற உரிமை மறுக்கப்பட்டது என்று அவருடைய பேத்தி எழுதியிருக்காங்க. அந்த சமூகத்து பெண்களே தங்களுடைய நிலை மாறி உயர்ந்து முன்னேறியதற்கு காரணம் பெரியார் முன்னெடுத்த பிரச்சாரம். அன்னைக்கு 7 வயசு பெண் குழந்தைகளுக்கு திருமணம், 8 வயசு அதை 10 ஆக்கணும்னா சட்டமன்றத்தில் போராட்டம், 12 ஆக்கணும்னா பாராளுமன்றத்தில் பெரிய தகராறு. அந்த குழந்தைகள் திருமண வயதை உயர்த்துறதுக்கு ஒருத்தர் தனியாக சட்டத்துக்காக போராடினார், டாக்டர் ஹர்பிலால் சாரதா. அந்த சட்டமெல்லாம் போட்டு கூட வடநாட்டில் சாதிக்க முடியாத குழந்தை திருமணத்தை தமிழ்நாட்டில் தடுத்தது தந்தை பெரியாரின் சாதனை. அதனால தான் இது பெரியார் மண். பெரியார் மண்ணுக்காக சமூக நீதி, பெண் விடுதலைக்கான ஒரு வளர்ச்சி அளவுகோல், வெற்றி அளவுகோல் வைக்கிறீங்க. பெரியாருடைய மிக முக்கியமான பிரச்சாரம் கொள்கையான கடவுள் மறுப்பு மட்டும் ஏன் தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி அடையலை, என்ன காரணம்? இதுதான் நல்ல கேள்வி. ஏன்னா கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தந்தை பெரியாருக்கு 2 நிலையில சொல்றது. ஒன்று, தான் தனிப்பட்ட முறையில் நாத்திகராக பகுத்தறிவாதியாக சொல்ற கருத்து. 2வது, இந்த சமூகத்தில் நடந்த ஏற்றத்தாழ்வுகள், கொடுமைகள், சாதி இழிவுகள் அத்தனைக்கும் இதெல்லாம் கடவுள் ஏற்பாடு, கடவுள் தான் உங்க தலையில படிப்பு வராதுன்னு எழுதியிருக்காரு, நீ பொம்பளை ஒன்னு ஆம்பளை, அப்ப கடவுள் அப்படிதான் படைச்சாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த கடவுள் எதுக்கு, இவர் கடவுளாக இருந்தா இப்படி செய்வாரா அப்படிங்கிறது கடவுள் மறுப்பு. 1 கருத்து ரீதியான கேள்வி, 2வது அடிப்படை அறிவியல் ரீதியான பதில். இந்த 2யும் சேர்த்து அமைதி அமைதி நான் சொல்றது சரியா தப்பான்னு மறுக்கிறதுக்கு அந்த பக்கம் 3 பேர் சகோதரர்கள் இருக்காங்க. அதுல உங்களுக்கு அதுக்குள்ள அவ்வளவு பதட்டம் வர வேண்டிய அவசியம் இல்லையே தம்பி. ஏடிக்கு போட்டி பேசுறதா இருந்தா உங்க அணியில ஒருத்தர் கூட பேச முடியாது, பாத்துக்கலாமா? இல்ல இல்ல சரி சரி அமைதி 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 கேளு கேளு கேளு. மாற்று கருத்து சொல்றதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க தம்பி. போது போது அமைதி தம்பி, போதும்பா, போதும்யா, உட்காருங்கய்யா. நாமளும் அவங்களுக்கு எதிர்கருத்து தான் சொல்ல போறோம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தொடர்போம். தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன தந்தை பெரியாரை எப்படி தமிழ்நாட்டின் தலைமகனாக ஏற்க முடியும்னு கேக்குறாங்கல்ல. நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. அந்த தமிழை படிக்கிற மாதிரி நாகரிகமா குழந்தைங்க பயன்படுத்துற மொழியா மாத்துங்க, அறிவியலா மாத்துங்கன்னு தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் கொண்டு வந்தாரு. அந்த எழுத்து சீர்திருத்தத்தை அன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில தான் தந்தை பெரியாருக்கு 100ஆண்டு விழா நடந்தது. அதற்கு அடையாளமாக எழுத்து சீர்திருத்தத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தியது. அப்புறம் அண்ணா பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை கைவிட்டார்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அண்ணா தான் ஆட்சிக்கு வந்த உடனே அது வரைக்கும் இருந்த ராஜாஜி அவர்கள் அதிர்ச்சி அடையும்படியாக இந்த திருச்சியில தந்தை பெரியாரை சந்தித்தார். அப்புறமா கேட்டாங்க, இது என்ன, நீங்க ஏன் பெரியாரை சந்திச்சிங்க? அவர் சொன்னார், இந்த ஆட்சியே பெரியாருக்கு காணிக்கை. திருக்குறளை நம்ம பிரதமர் ஐநாவில் சொல்றாரு, உலகத்தில் சொல்றாரு, காஷ்மீர்ல கூட போய் சொன்னார், பாராட்டுற அத. அந்த திருக்குறளை நீங்களே ஒரு தீர்மானம் போட்டு இந்தியாவுடைய தேசிய நூலாக அறிவிக்க சொல்லுங்க. அது மட்டும் மாட்டேங்க, ஏன்னா அதுக்கு எங்களுக்கு பகவத்கீதை இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு செய்தி, தவறான செய்தி சொன்னீங்க, அதை அநேகமாக இந்த மேடையோட நீங்கள் திருத்திக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கீழ வெண்மணியில் நடந்த விவசாய போராட்டத்தில் 44 பேர் எரித்து கொல்லப்பட்ட அந்த கொடுமையில் அதை எதிர்த்து அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை கொலை செய்த அந்த வழக்கில் திராவிடர் கழக தோழர்களே இருந்தார்கள்ங்கிறது தான் வரலாறு. தந்தை பெரியார் ஒருபோதும் அதை ஆதரிக்கவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கூலி வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதானு பேசவும் இல்லை. இன்னொரு தப்பையும் சேர்த்து, அதாவது அப்படியே நடந்த மாதிரியே ஒரு பழைய பேப்பரை போட்டு பரப்புறது. கோபாலகிருஷ்ண நாயுடு நெல் வியாபாரிகள் சங்க தலைவர், அவர் போய் பெரியாரை சந்திக்கிறேன்னு கேட்டார், அவரை சந்திக்க மாட்டேன்னு மறுத்தவர் தந்தை பெரியார். அதனால் இதுதான் வரலாறு. இப்படி பல பொய்களை பாவம் நீங்களும் வரலாறு படிக்க முடியாமல் வாட்ஸ்அப்பையே படித்து அதே உண்மையினும் நம்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இனிமேல் அந்த தவறான செய்தியை நீங்கள் பரப்பக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது எந்த ஒரு சரி போதும் அமைதி அமைதி சரி சரி ஓகே 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 கிரிக்கெட்டாக நடக்குது, எதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி? அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. 56 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 500 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்கள் பக்தியோடு இருப்பார்கள், ஆன்மீகத்தோடு இருப்பார்கள், நல்லிணக்கத்தோடு இருப்பார்கள். அவங்க வேளாங்கண்ணிக்கும் போவாங்க, ஏர்வாடிக்கும் போவாங்க, நாகூருக்கும் போவாங்க, சமயபுரத்துக்கும் வருவாங்க. எல்லாத்தையும் அவங்களுடைய பக்தியாக தான் அவங்க நினைப்பாங்க. தேர்தல் வரும் பொழுது திராவிட இயக்கத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால தான் இது பெரியார் மண். நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு அருள்மொழி, ஆழமான கருத்துக்களும் இடம்பெற்றது. அடுத்ததா இன்றைய தமிழ்நாடு ஆன்மீக மண்ணே என்ற கருத்தை முன்வைப்பதற்காக ஆன்மீக பேச்சாளர் திரு மணிகண்டன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படித்து விட்டதால் ஐயப்பா ஐயப்பா இவர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் என்பதுதான். எனக்கு முன் பேசிய சகோதரியை ஒரு காலத்தில் மேடைகளில் பார்த்து நாங்கள் உருவானோம். அவர்கள் சொன்னதை வைத்தே நானும் சொல்கின்றேன். 1940-50களில் இது பெரியார் பூமியாக இருக்கலாம், 60களில் இது அண்ணா பூமியாக இருக்கலாம். ஆனால் 2022-ல் இந்த நாட்டில் மோடி என்கின்ற ஒரு மாமனிதன் இருக்கின்ற வரை இது வெறும் ஆன்மீக பூமி மட்டுமல்ல, வல்லரசுடன் கூடிய நல்லரசு பூமியும் என்பதை தெரிந்து கொள்கின்றேன். ஏனென்றால் ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று ஒரு தாய் நிலையிலிருந்து இப்பொழுது என் பேச்சை என் சகோதரி ரசிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இந்தியா என்பது சாதாரண பூமி அல்ல நண்பர்களே. ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் நம்முடைய மத்துவரும் துக்காராமும் ஆதிசங்கரரும் சீரடி பாபாவும் சாய்பாபாவும் நடந்து தேய்ந்த மண் இந்திய மண் என்றால் என்னுடைய தமிழகம் தாய் திருநாடு. காஞ்சி மகானும் ராமானுஜரும் ரமணரும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரும் 6666 பாடல்களை தந்த பாம்பன் சுவாமிகளும் சேஷாத்ரி மகானும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சமயக்குறவர்களும் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்த மண் எங்கள் தமிழ் மண். திரு மணிகண்டன், குன்றக்குடி காவிக்கும் காஞ்சி சங்கராச்சாரி காவிக்கும் வேறுபாடு இருக்கிறது, எங்களுக்கு அந்த வேறுபாடு புரியும்னு கேட்கிறாங்கல்ல, அந்த வேறுபாடு நீங்கள் என் மனைவியை போல இடையிடையே வந்துவது எனக்கு மகிழ்ச்சி தான். என்றாலும் கூட நானும் கொஞ்சம் பொறுப்போடு பொறுமையோடு எல்லாவற்றையும் குறிப்பெடுத்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் அடிகளாருக்கும் பதில் சொல்வேன். நான் இன்றைக்கும் சொல்கின்றேன், காஞ்சி பெரியவரை வணங்குகின்றேன், பெரியார் புத்தகங்களையும் எடுத்தண்ணி படிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு ஆன்மீகவாதி பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்பதை பெறுவதுதான் உண்மையான ஆன்மீகத்தின் அடையாளம். நான் இப்படி கேட்கின்றேன், இந்த தேசம் பாரதத்தையும் ராமாயணத்தையும் பகவத்கீதையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பிரபந்தத்தையும் சண்முக கவசத்தையும் திருவருப்பாவையும் இடர்களை பதிகத்தையும் சஷ்டியையும் திருமந்திரத்தையும் தேவாரத்தையும் பெரிய புராணத்தையும் இன்னும் சொல்ல போனால் சுப்பிரபாதத்தையும் விஷ்ணு சகசரநாமத்தையும் லலிதா சகசரநாமத்தையும் வீரமணியனுடைய குரலில் பள்ளிக்கட்டு சபரிமலை ஒலிக்கின்ற வரை இது ஆன்மீக பூமிதான். இந்த திருவரங்கம் எது தெரியுமா? ராப்பத்து பகல் பத்து பார்த்து மணிக்கணக்காக நின்று வைகுண்ட ஏகாதேசிக்கு பரமபதம் பார்த்து படையேடா யாகேனோ பார்க்குவளை யாகேனோ தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியா யாகேனோ நாற்காலி ஆகேனோ என்று சொல்லக்கூடிய இந்த ரங்கன் இருக்கின்ற வரை இது ஆன்மீக பூமி. வானாகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் என தென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. மாங்கனி உடைந்து தேங்க வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று பஞ்சபூத தலங்களில் ஜலகண்டேஸ்வரர் இருக்கக்கூடிய திருவானைக்கா இருக்கின்றவரை இது ஆன்மீக பூமி. நம்பியவருக்கும் நம்பாதவர்களுக்கும் 5 ரூபாய் வேப்பலையில் 1000 குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் இருக்கின்றவரை இது ஆன்மீக பூமி. எங்கே இருக்கிறது மனிதநேயம்? என் தம்பிமார்கள் துடித்தார்கள். ஒன்று சொல்கின்றேன், ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க ஆண்டவனே தாயாக மாறி உலகத்திற்கே தாயுமானவராக இருக்கின்றது. எங்கள் கண்ணதாசன் எழுதுவானே அற்புத கீர்த்திவேன் மணியடித்து பாராட்டுகின்ற தம்பி தமிழரசனுக்கு நன்றி. எல்லாரும் கைத்தட்டினீர்கள் என்றால் அவர் மணியடித்து பாராட்டுகின்றார். அரசு கொறடாவே சிரிப்பதை பார்த்தால் நம் கட்சிக்கே வந்து விடுவார் போல என்று தெரிகிறது. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்க வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் என்று எங்கள் கண்ணதாசன் எழுதிய பிள்ளையார் பட்டியில் வெறும் எருக்கம்பூ மாலையை போட்டுவிட்டு எல்லா குறையும் இறக்கி வைக்கின்றவரை இது ஆன்மீக பூமி. 1970 ஒரு வெள்ளிக்கிழமை நேரம், காஞ்சி மாமுனியை பார்க்குவதற்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகின்றார். பிரசாதத்தை பெற்றுக்கொள்கின்றார். பெரியவரிடத்தில் தன்னை சுருக்கி கொண்டு சொல்கின்றார், ஊர் பெரியவர்களெல்லாம் சொன்ன காரியத்தை 1 மாதத்திற்குள் செய்கின்றேன், பொறுத்து கொள்ளுங்கள் என்றார். பெரியவர் சொன்னார், யார் சொன்னாலும் அந்த பணியை செய்யாதீர்கள் என்றார். பெரியவர் கேட்டார், என்ன காரியம் சொன்னார்கள் என்று எனக்கு தெரியும், செய்யாதீர்கள் என்றார். கலெக்டர் சொன்னார், ஊர்க்காரர்களெல்லாம் சொன்னார்கள், நீங்கள் ஏன் வேண்டாம் என்கின்றீர்கள்? இன்றும் உண்மை இந்த 3 சகோதரர்களும் சென்று பார்க்க வேண்டும், நியூஸ் 18ம் செல்ல வேண்டும். காஞ்சி மடத்திலிருந்து 3வது பில்டிங்கில் அற்புதமான ஒரு மசூதி இருக்கிறது. அங்கே ஒலிக்கக்கூடிய பாங்கு சத்தம் இடையூறாக இருக்குமோ என்பதால் எடுக்கச் சொன்னார்கள் என்ற போது காஞ்சி பெரியவர் சொன்னார், அதிகாலை ஒலிக்கக்கூடிய பாங்கு சக்தி காமாட்சியே என்னை எழுப்புவதற்கு சமம், அது அங்கிருக்கட்டும், நான் இங்கிருக்கிறேன் என்றார். இதை நான் சொல்லவில்லை, எனக்கு பேச்சை திருக்குறளை கற்றுக் கொடுத்த என் சகோதரிக்கு வணங்கி சொல்கின்றேன். அன்றைய நீதியரசராக இருந்த ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இதை கேட்டு காஞ்சி மடத்திற்கு போகின்றார். கருணையோடு நன்றி சொல்கின்றார், கண்ணீர் மல்க. பெரியவர் பார்த்தார், குங்குமம் கொடுத்தால் இது எங்கள் பிரசாதம், கல்கண்டு கொடுத்தால் இது எங்கள் பிரசாதம், பொறுத்து கொள்ளுங்கள் இஸ்மாயில் என்று திரும்புகின்றார். கை நிறைய சந்தனத்தை கொடுத்து மடத்திற்குள் வந்தாலும் மனிதன் மகிழ்வோடு போகக்கூடிய சந்தனக்கூடு சந்தனத்தை போட்டுக் கொள்ளுங்கள் என்றார். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் கூட மாற்றிக்கிறேன் மனசை. பழனியில் ஒரு லண்டன்காரன் வந்தான், சாமியை கும்பிட்டான், பஞ்சாமிரதை வாங்கிட்டு விபூதி டப்பாவை திருப்பி திருப்பி பார்த்தான். கடைக்காரன் என்னன்னு கேட்டான். இல்லை எக்ஸ்பைரி டேட்டு பார்க்குறேன்னா நம்மால் சொன்னான், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட்டு இல்லாத ஒரே பொருள் இதுதான்டான்னா. அதுக்கு லண்டன்காரன் சொன்னான், இதை நான் பூசிக்கிறதுனால எனக்கு என்ன பயன்னா, உன்னுடைய எக்ஸ்பைரி டேட்டு தள்ளிக்கிட்டே போகும்னு சொன்னான். எனவே நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கின்றேன், இவர்களெல்லாம் மேடைக்காக நாங்கள் இங்கு இருக்கிறோமே தவிர, எப்போதுமே சொல்கின்றேன், நம்முடைய அக்கா அவர்கள் நம்முடைய கட்சி தான், கவலைப்படாதீர்கள். இல்ல திருமணிகள், உங்கள்கிட்ட அப்பயே ஒரு சந்தேகம் கேட்டேன். நீங்கள் சொல்வதெல்லாம், உங்கள் அணி பேசுவதெல்லாம் இந்துத்துவம், தமிழர் மையியல் வேறு, இந்துத்துவம் வேறு அப்படின்னு சொல்றாங்களே, திருக்குறளும் திருவருட்பாவும் வேறு, மகாபாரதமும் ராமாயணமும் வேறு. என்னை பொறுத்தவரை ரொம்பமாக பெரியார் சிந்தனை ஒடுகின்றவர்கள் எல்லாம் ஆன்மீகத்திற்குள் ஜாதி மத இனத்தை பார்ப்பீர்கள். எங்களை பொறுத்தவரை எல்லா மதமும் ஒன்று, எல்லா இனமும் ஒன்று. நான் 5 ஆண்டு காலம் ஆதிதிராவிட தோழர்களிடல் இல்லத்தில் சாப்பிட்டிருக்கிறேன். உங்களால் தைரியம் இருந்தால், உங்களுக்கு நெஞ்சுரம் இருந்தால், எந்த திராவிட இயக்க வரலாற்றிலாவது ஒரு ஆதி திராவிட சகோதரரை முதலமைச்சராக்க மாற்ற முடியுமா? உங்களால் முடியாது தோழர்களே, முடியாது. என்ன பேசுகின்றீர்கள்? எனவே 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 எல்லாவற்றையும் நாம் எல்லாருமே அன்பால் விளைகின்றோம். இந்துக்களின் புனித இடம் காசி, இஸ்லாமியனின் புனித இடம் மெக்கா, கிறிஸ்துவனின் புனித இடம் ஜெருசூலம், ஆன்மீகத்தின் புனித இடம் அன்னை தமிழகம். நீங்கள் அழைத்தால் வருவேன், மீண்டு வருவேன் அல்ல, மீண்டு வருவேன். நன்றி திரு மணிகண்டன். ஒரு தரப்புக்கு ரொம்ப அதிகமாகவே விருந்து படைச்சிருக்கிறார் திரு மணிகண்டன். தமிழ்நாடு பெரியார் மண் என்ற காரணங்களை கூடுதலாக நிறுவுவதற்காக தமிழ் மையம் அமைப்பின் நிறுவனர் திரு ஜகத் கஸ்பர் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். தமிழகத்தினுடைய சண்டை ஒருபோதும் ஆன்மீகத்தோடு அல்ல, ஆனால் வைதீகத்தோடு உண்டு. வைதீகத்தோடு மாறுபாடு உண்டு, சண்டை உண்டு, 2000 ஆண்டு கால போர் உண்டு. ஏன் பிரச்சனை அப்படின்னா, பெரியார் பார்க்கிறார் அது எப்படிங்க இந்த ஜாதிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சனாதனம் என்பது இல்லை, இல்லாமலே இருந்தது, நம்ம சொல்ல முடியாது, இருந்தது. இன்னைக்கும் கூட நான் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு நடத்துறேன். அதுக்குள்ள கொஞ்சம் தமிழ் தீவிரவாதிகளும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ் தீவிரவாதிகள் வந்த உடனே நீங்க என்ன ஜாதின்னு கேட்பாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதிக்குடி சகோதரர் வருகிறார், வந்ததுமே எங்க ஆட்கள் நீங்க என்ன ஜாதின்னு கேட்கிறாங்க. அவரால் ஜாதியை சொல்ல முடியல, வேற ஒரு ஜாதி பேர் சொல்றார். நான் உடையாருன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறார். பிறகு என்கிட்ட அழுவுறார், ஃபாதர் தப்பாட்டுக்கான ஃபாதர் நான் இந்த அமைப்புக்கு வரல, ஏன்னா உள்ள வந்ததுமே ஜாதியை கேட்குறாங்க, நான் ஒரு ஆதிக்குடி. ஆதிக்குடின்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை மதிப்போடு சொல்றேன். ஆனா என்னால் சொல்ல இன்றும் கூட நான் சார்ந்த ஜாதி என்ன என்பதை ஒரு களத்தில் ஒரு மனத்துணிவோடு ஒத்துக்கொள்ள முடியாத வலி என்பது அந்த சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் புரியுமே தவிர ஏனையவர்களுக்கு புரியாது. இது அவருக்கு பெரியாருக்கு பிரச்சனையாக இருந்த காரணத்தினால் அவர் மதத்தை நிராகரித்தார். மதத்தை நிராகரிக்க வேண்டும் என்றால் லாஜிக்கல் தர்க்கம், தர்க்கம் என்றால் மதத்தை நிராகரிக்க வேண்டும் என்றால் அந்த மதத்திற்கு காரணமாக இருக்கிற கடவுளை நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படை செல்நெறியாக இருந்திருக்கிறது. ஆதிக்குடி உதாரணம் சொன்னீங்க, அப்ப இன்னும் இங்க சாதி பெருமிதம் எப்படியான ஒரு மோசமான நிலை இருக்கும்போது இதை எப்படி பெரியார் மண்ணுன்னு சொல்ல முடியும்? பெரியார் மண்ணை எப்படி சொல்ல முடியும்? நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி, மிக மிக நியாயமான கேள்வி. 2000 ஆண்டுகளாக இங்கதான் நான் சொல்றேன், நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், தமிழ் தேசியவாதி, இதை வெளிப்படையாக சொல்லுவது. ஆனால் நான் பேசுகின்ற தமிழ் தேசியம் என்பது சாதியை உரசி பார்த்து நீ தமிழனா இல்லையா என்று சொல்வது அல்ல. இந்த நிலத்தினுடைய சாதி, நான் ஒரு சாதி, என்ன சாதின்னு சொல்ல விரும்பல, நான் சரி நான் உடையாருன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு உடையாராக இருப்பதால் நான் நல்லவனாக மாறிவிடுவேனா? உடையார் கிடையாது, உடையார் இல்லை. உடையாராக இருப்பதாலேயே நான் நல்லவனாக மாறிவிடுவேனா? முக்குளத்தோராக இருப்பதால் மட்டுமே நான் நல்லவனாக மாறிவிடுவேனா? முடியாது. சாதி என்பதால் எவரும் நல்லவராக முடியாது. எனவேதான் தமிழ் இப்ப வர பெரியார் ஏன் இந்த பெரியார்ங்கிறது ஒரு குறியீடுங்க. பெரியார் என்பது ஏதோ பெரியார் மட்டுமே இங்கு வெல்கிறார், ஆள்கிறார், தேர்தல்களில் வென்று ஆட்சியில் அமர்கிறார் என்பது அல்ல. பெரியார் என்பது ஒரு குறியீடு. என்னை பொறுத்தவரையில், நான் புரிகின்ற வரையில் என்ன குறியீடு என்றால், வைதீகத்திற்கு மாற்றான ஒரு மாபெரும் மரபு, ஒரு அற மரபு தமிழ் நிலத்தில் இருந்திருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், மதம் என்பது இறைவனுடைய விருப்பம் அல்ல, விருப்பம் அல்ல, அறம் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். அந்த அறம் தான் அகத்திணை காலத்தில் இருந்து புறப்பட்டு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது. மனிதர்கள் மட்டுமல்ல சமம், இந்த பல்லுயிர் கோலமும் சமம் என்று சொன்னது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் குளம் வாடினேன் என்று வள்ளலார் சாமிகள் சொன்னது. அப்படி அந்த அகத்திணை மரபுதான் வள்ளுவத்தில் வெளிப்பட்டது. வள்ளுவத்தில் நாம் அடிக்கடி போற்றுகிறோம் அல்லவா, என்னது? முயற்சி திருவினை ஆக்கும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாது எனினும். வள்ளுவரை கடவுள் மறுப்புக்காரர் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. மாற ஏதுக்கு சொல்றேன்னா, நண்பர்களே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கடவுள் இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கலாம், ஆனால் காவிரியார் தூய்மையாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீங்களும் நானும் தானே தவிர கடவுள் அல்ல, கடவுள் அல்ல. திருச்சி மாநகரனுடைய நிலப்பரப்பை படைத்தது கடவுளாக இருக்கலாம், ஆனால் இந்த திருச்சி மாநகரம் தூய்மையாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது யார்? நீங்களும் நானும். வள்ளுவம் சொல்கிறதல்லவா, கடவுளை மறுக்கல்ல, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும், the transformative potential of human effort. மனிதர்களால் ஆகும், மனிதர்களால் முடியும், தன்னம்பிக்கை கொள் என்றால் சரணாகதி என்று ஒரு இடம் வருகிறது. இது ஃபாதரா பேசுறீங்களா கடவுள் மறுப்பாளரா பேசுறீங்களான்னு சில நேரம் சந்தேகம் வரும். அப்படி இல்லை, ஒரு புள்ளியில் நான் சரணடைந்து விடுகிறேன். வல்லமையுள்ள மனிதன் தான் வல்லமையற்றவர் என்று உணர்கின்ற பொழுது சரணாகதி என்பது வந்து விடுகிறது இல்லையா? அது ஆன்மீகம். ஆக இந்த வைதிகத்தோடான சண்டை வந்து சாதியாக மாறி படிநிலைகளாக மாறி அது ஒரு பெரும் ஒரு ஒரு இழுக்காக மாறுகின்ற பொழுது அதற்கு எதிரான கலக குரல் அவர்கிட்ட மட்டும் இல்ல இல்ல இன்னும் எவ்வளவு நாளும் தான் வைதிகத்துக்கு எதிரான போர்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே ஹிந்து அப்படிங்கிற ஒன்று கூட நடந்துருச்சு. கட்டாயங்க தீபாவளியில இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சமஸ்கிருத எதிர்ப்புன்னு சொன்னாலும் ஸ்ரீங்கிற பேரெல்லாம் பின்னோட்டு முன்னோட்டு வரைக்கும் வந்துருச்சு. எல்லாமே ஒரு குடைக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் வைதிகத்துக்கு எதிரான போர்னு பேசுவது பொருளற்றதுன்னு கேட்கிறாங்கல்ல. அதாவது வைதிக அடிப்படைகள் இருக்கின்றவரை புதிய வைதிகம் வந்திருக்குது. இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க, வைதிகத்தை இன்று நிலைநிறுத்துவது பிராமணர்கள் அல்ல. முழுமையாக வைதிகத்தை இன்று நிலைநிறுத்துவது யார் யாரெல்லாம் தந்தை பெரியாருடைய சமூக நீதி அரசியலின் வழியாக வந்து பயன் பெற்று வசதியும் வாய்ப்பும் பெற்றார்களோ அவர்கள் தான் இன்று வைதிகவாதிகளாக மாறி இருக்கிறார்கள். இந்த உண்மையை உணராதவரை திராவிட செல்நரியும் பெரிதாக சொல்லிக்க போவது இல்லை. இதையும் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஆனால் வைதிகத்தை எதிர்கொள்ளாமல் இந்த நிலம் கடந்து போக முடியாது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே, ஆன்மீகத்தை தேடுங்கள், மதத்தை தேடாதீர்கள். நானும் கடுமையா கருத்து மோதுவேங்க. ஆனா மனிதர்கள் எப்படி நம்ம வெறுக்க முடியும்? ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிறோம், ஒரு நாள் போக போகிறோம். இதுதானே வாழ்க்கை. இன்றா நாளையா என்பது தெரியாது. நான் சென்னை சென்று சேர்வானா என்பது என் கையிலா இருக்கிறது? இல்லை, என் கையில் இல்லை. அந்த ஒரு சரணாகதி தான் என்னை பொறுத்தவரையில் ஆன்மீகத்தினுடைய ஒரு அடிப்படை, அவ்வளவுதான். ஆனால் எனக்கு எனக்கு ஆனா ஓட்டு பெரியாருக்கு, ஓட்டு பெரியாருக்கு, அதை மறந்துடாதீங்க. இருங்க 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 ஆவேசப்படாதீங்க. என் நம்பரை எடுத்துக்கங்க, சென்னைக்கு வாங்க, நம்ம அரை நாள் உட்கார்ந்து பேசலாம், ரெண்டு நாள் வேணாலும் உட்கார்ந்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நம்ம பேசலாம். இந்த படைப்பிலேயே சத்தியமா சொல்றேன், யாராவது வந்து எனக்கு கடவுளை முழுசா தெரியும்னு சொன்னாங்கன்னா நான் ஃபாதரா சொல்றேன், அவங்க ஃப்ராடு, நம்பாதீங்க. பரம்பொருள் இறையை எவனும் முழுதாக பார்க்க முடியாது. சரணாகதி மட்டும் தான். நம்பாதீங்க. இறைவனுக்கு ஆறுதல் அவசியம் இல்லை. உங்கள் புகழ்ச்சியாலும் பாடல்களாலும் இறைவனை நீங்கள் தொழுவது உங்கள் நிறைவுக்காக, பிள்ளைகள் போல செய்வது. ஆனால் அந்த புகழ்ச்சி பாடல்களை கேட்டு தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் கோவில்களிலும் நிகழக்கூடிய மந்திரங்களையும் பூஜைகளையும் புகழ்ச்சி பாடல்களையும் கேட்டு அந்த இறைவன் மனம் மாறினான் என்றால் அவர் அரசியல்வாதி, லோக்கல் எம்எல்ஏ, கவுன்சிலர், கடவுள் அல்ல, கடவுள் அல்ல, கடவுள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்முடைய புகழ்ச்சி. எனவேதான் சக மனிதர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள். ஏன் திராவிட இயக்கம் ஜெயித்தன வேற ஒன்று, நீங்கள் அதை செய்யுங்க. அருணகிரிநாத சுவாமி என்ன சொன்னார்? நொய்யிர் பிளவளவேனும் வரிஞர்க்கு பகிர்மின் வையற் கதிர் வேலனின் வாயில் திறக்கும். இன்னைக்கு 2 ரூபாய்க்கு ஏதோ அரிசி கொடுக்குறாங்கல்ல, பட்டினியால யாரும் சாகலங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க. கரப்ஷன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனால் பட்டினியால் ஒருவரும் சாகவில்லை என்கின்ற ஒரு நிலைமை என்பது அறம், அறம் ஆன்மீகம், அறம் ஆன்மீகம். எனவே நண்பர்களே, மதத்தை தேடாதீர்கள், அறத்தை தேடுங்கள். அறம் இருக்கின்ற வரை இந்த நிலத்தில் பெரியார் அறத்தினுடைய குறியீடாக இருப்பார், இருப்பார், இருப்பார். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெகத் கஸ்பர். தமிழ்நாடு பெரியார் மண் என்பதை கடவுள் மறுப்பு இழையோடு சேர்த்து பல்வேறு காரணங்களை அடுக்கி இருக்கிறார். தொடர்ந்து இன்றைய தமிழ்நாடு ஆன்மீக மண் என்று தனது தரப்பு காரணங்களை நிறுவுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அருட்தந்தையும் அருள் மொழியவர்களும் ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நமது அருமை அண்ணன் கொரோடா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த நிகழ்விலே தான் நன்றாக பேச வேண்டும் என்பதற்காக எந்த கோயிலில் போய் கயிறு கட்டிட்டு வந்தாரோ, மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி, நான் கூட கையில் கயிறு கட்டல, அவர் ரொம்ப பக்தி சிரத்தையாக கட்டியிருக்கிறார். கேட்டா இது பெரியார் மண், அப்படித்தான் கட்டுவோம்னு வேற சொல்றார் அண்ணன். தமிழகம் தேசிய மண், தமிழகம் ஆழ்வார்கள் மண், தமிழகம் நாயன்மார்கள் மண், நாத்திகம் பேசும் நாக்கு முடை நாக்கு என்று சொன்னார் வள்ளலார் சுவாமிகள் பிறந்த மண், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் 2 கண்களாக போற்றுகின்ற ஐயா பசும்பன் தேவர் பிறந்த மண், அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் சொன்னார், நான் தமிழ் தேசியம் பேசுவேன்னு சொன்னாரு. நாங்க கொஞ்சம் மாத்திக்கிறோம், இது தேசிய தமிழ் பேசுவோம். நாங்க இது தேசிய தமிழ். காவிரியை படைத்தது கடவுள், அதை சுத்தப்படுத்த வேண்டியது நமது பொறுப்பல்லவான்னு கேட்டார். இந்த கேள்வியை நீங்க ஐயா ஸ்டாலினுக்கு தான் கேட்கணும். ஏன் கங்கையை படைத்தது கடவுள், ஐயா மோடி அதை சுத்தப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க காவிரியை எப்படி அசிங்கமா வச்சிருக்கீங்க, திமுக தான் பொறுப்பேற்றுக்கணும், நாங்க பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 25 ஆண்டுகளாக இந்த திருச்சி நகரத்தில் ஈவேரா அவர்கள் ஐயா அவர்கள் இருந்தார் என்பதை சொல்கிறார்கள். 1000 வருஷம் ரங்கநாதன் பள்ளி கொண்ட நகரம் ஐயா, அது 25 வருஷம் ஈவேரா இருந்தார். தமிழன் தான் கோவிலை பார்த்து பார்த்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோவில் கட்டிய சமுதாயம் தமிழ் சமுதாயம். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாமல் 40,000 கோயில் கட்டி இருக்கிறான் தமிழன். அப்படியான கோயிலுக்குள்ள எல்லாரும் உள்ள போகணும்னு சொன்ன பெரியாரின் மண் இது அப்படின்னு சொல்லுவதில் தான் எங்களுக்கு பெருமை. கோவில் மட்டும் பெருமை இல்லைன்னு கேக்குறாங்க. எல்லாரும் உள்ள போக வேண்டும் சொல்லல பெரியார். வைக்கம் வீரர்னு சொல்றீங்க பெரியார. வைக்கத்துல அது ஒரு தெருவில் நடந்து செல்கிற போராட்டம். அங்க ஈவேரா காங்கிரஸ்காரா தான் போனாரு, திராவிடர் கழகக்காரா இங்க போகவில்லை. அந்த போராட்டம் காங்கிரஸ் நடத்தியது. மதுரையில வைத்தியநாத ஐயர் தாங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. வைத்தியநாத ஐயர் கோயில் கூட்டிட்டு போனார். ராஜாஜி முதலமைச்சராக இருந்து கோவில் நுழைவுக்கு சட்டம் ஏற்றினார். யார் வருகிறார்கள் தடுக்கிறார்கள் பார்க்கிறேன் என்று சொல்லி ஐயா பசும்பொன் தேவர் கூட நின்றார். நான் கேட்கிறேன், அன்னைக்கு இருந்த நீதி கட்சியில அதே மதுரையில உங்க பிடி ராஜன் இருந்தாரு. எல்லாமே இந்த தேசத்துல ஏதாவது தமிழ்நாட்டில் நல்லது நடந்தா ஈவேராவால நடந்தது, ஈவேராவால நடந்தது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அது சனாதனத்தினால் நடந்தது, சனாதனத்தினால் நடந்தது. சனாதனத்தை பற்றி ஜெகத் கஸ்பர் அவர்கள் பேசக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர், அருட்தந்தை உங்களை மதிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற தீண்டாமையை பத்தி பேசுங்க சார், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுங்க. எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும். தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடுகாட்டில் உரிமை மறுக்கப்படுகிறது இந்த திருச்சியில இருக்கா இல்லையா? இவர் இங்கே வந்து வைதிகம் பேசுகிறாரு, சனாதனம் பேசுறாரு, இந்து தர்மத்தை பத்தி பேசுறாரு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சீர்திருத்தம் சொல்கிற உரிமை உங்களுக்கு உண்டு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மதிக்கிறேன் உங்களை. ஆனால் அதை முதலில் உங்கள் கிறிஸ்தவத்திலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றேன். எங்களிடம் வேண்டாம். எல்லா சாதியினரும் அர்ச்சராகணும், ஆலயத்துக்குள்ள போகணும்னு பேசுற அக்கா அருள்மொழி தமிழ்நாட்டின் மசூதிகளில் பெண்கள் வழிபட அனுமதி வேண்டும் கேட்பாரா? எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிற ஒரு தன்மை உள்ள ஒரே மதம் இந்து தர்மம். அமெரிக்கால சிக்காகோல சுவாமி விவேகானந்தரை பத்தி கேட்கிறாங்க. இந்து மதத்துல டாலரன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்களே உண்மையா? சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்றாங்களே உண்மையா? அப்போ விவேகானந்தர் சொல்கிறார் உண்மைதான், இந்து மதத்தில் சகிப்புத்தன்மை இல்லை. உடனே அவங்க ஆச்சரியப்படுறாங்க, உடனே ஒத்துக்கிட்டீங்களே. விவேகானந்தர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுங்க, சகிப்புத்தன்மை என்றால் என்ன? என் கையில ஒரு ஆறாத புண் இருக்கிறது, எனக்கு வலியும் வேதனையும் தருகிறது. அந்த புண் இருப்பது எனக்கு பிடிக்கல, அந்த காயம் இருப்பது எனக்கு பிடிக்கல. ஆனாலும் நான் அதை சகித்துக் கொள்கிறேன், அந்த வேலையை வலியை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் சகிப்புத்தன்மை. அப்படி இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் இந்துக்கள் சகித்துக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. நாங்கள் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். மதம் சார்ந்து பேசுறதை அவர் பேசுறப்ப நீங்க குறுக்கிடல சார். நான் பேசுறப்ப நீங்க குறுக்கிட்டீங்க. 3 தடவை குறுக்கிட்டேன் இல்ல திரு சீனிவாசன், 3 தடவை குறுக்கிட்டேன் இல்ல. ஒண்ணே நம்ம சார் ஆன்மீக மன்னனை பேட்டிட்டு பிற மதம் சார்ந்து பேசக்கூடாதுன்னா எப்படி? அப்படி சொல்லல அவர். இந்து மதத்தின் மீது இல்ல நான் பெரிதும் மதிக்கிறேன். அருட்தந்தை அவர்கள் இந்து மதத்தின் மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஒரு இந்துவாக பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. இது 1962 இல்லைங்க, 2022. சரி இல்ல திரு சீனிவாசன், இன்றைய தமிழ்நாடு நம்ம பேசுறோம். அப்போ பெரியார் மண்ணுன்னு அவங்க சொல்றதுக்கு சாதி ஒழிப்போ இடஒதுக்கீட்டையோ தமிழ்நாட்டின் வளர்ச்சியோ முன்வைக்கிறாங்க. அப்படி இந்து இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி சாதி ஒழிப்புக்கோ இடஒதுக்கீட்டுக்காகவோ தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவோ முன்வைத்த திட்டங்கள் செயல்பாடுகள் என்னன்னு கேட்டா என்ன? சாதி ஒழிப்பு இல்லைங்க, தீண்டாமை. உதாரணம் சொல்றேன், ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாரு, இஃப் ஸ்லேவரி இஸ் நாட் எ கிரைம் நத்திங் இஸ் கிரைம் இன் திஸ் வேர்ல்ட். அடிமைத்தனம் குற்றமில்லை என்றால் உலகத்தில் எதுவும் குற்றமில்லைன்னு ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் பாலா சாஹிப் தேவரை சொன்னாரு, இஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் நாட் கிரைம் நத்திங் இஸ் கிரைம் இன் திஸ் வேர்ல்ட். தீண்டாமை குற்றமில்லை என்றால் எதுவுமே குற்றமில்லை. மணிகண்டன் சவால் விட்டார்ல, திமுக ஆக்கி காட்டுங்க. ஒரு பட்டியல் சமுதாயத்தை திமுகவின் தலைவராக கொண்டு வந்து பாருங்க. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்கி காட்டுங்கள். நான் சொல்றேன் சார், எங்கள் எல் முருகன் தலைவரானார். எது சார் சமூக நீதி? எது சமூக நீதி? நான் கஸ்பர் அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அருட்தந்தை ஆயிட்டீங்க, பெண்கள் அருட்தாய் ஆக முடியுமா? பெண்கள் பாதிரியார் ஆக முடியுமா? பெண்கள் போப்பாக முடியுமா? அப்படி பேசணும் சார். நாம அவரவர் மதத்தில் இருக்கிற குறைகளை எடுத்து சொல்வதுதான் சமூக நீதி, சமூக சீர்திருத்தம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை இலக்கு வச்சு தாக்குவது, ஏளனப்படுத்துவது, ஏன்னா ஹிந்துனா சாஃப்ட் டார்கெட், ஏன் திராவிடர் கழகம் பிராமணர்களை எதிர்க்கிறது? பிராமணர்கள் சாஃப்ட் டார்கெட். இன்னைக்கு இருந்த இன்னைக்கு என்ன பிராமணன் எந்த எந்த ஜாதி கலவரத்துக்கு பிராமணன் காரணமா இருந்தா? எந்த இடத்துல ஏழைகளின் குடிசைக்கு தீ வச்சா? இந்த ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டார். கீழ் வெண்மணியில 44 பேர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். சும்மா எஸ்சி பட்டியல்லாம் பூசி முழுகாதீங்க. அதுல தீர்ப்பு வருகிறது, நீதிமன்ற தீர்ப்பு, மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது. யாருமே குற்றவாளி இல்லை, எல்லாரையும் விடுதலை செய்தாச்சு அந்த வழக்கில். அப்போ ஒரு நியாயம் உள்ள ஒரு சமூக நீதி அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? குறைந்தபட்சமா உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு போயிருக்கணுமா வேண்டாமா? போனாங்களா? அக்கா அருள்மொழி பதில் சொல்லுங்க. நீங்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் செத்து போனவன் 44 பேர் இருந்தாலும், அவன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், தேவேந்திர குல வேளாணாக இருந்தாலும், உங்கள் நலன்கள் காப்பதில் குறியாக இருந்ததால் நீங்கள் அப்பீலுக்கே போல. எஸ்சி மக்களுக்கு இடஒதுக்கீடு வருகிறது முதல் முறையாக இந்தியாவில் 1952ல. அப்போ ஈவேரா பேசியது என்ன? அதே வார்த்தை அப்படியே சொல்றேன். இவர்கள் யோகியதைக்கும் அதிகமாக இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது சொன்னாரா? இல்லைன்னா ஆதாரத்தோடு கொடுக்க முடியும். எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி மிகவும் கொச்சையான விமர்சனம் சொன்னவர் ஈவேரா. இவர்களது யோகியதைக்கும் மேலாக இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிஜேபி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு 12 மத்திய அமைச்சர்கள் இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தில் கொண்டு. மணிகண்டன் சொன்ன மாதிரி மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நன்றி திரு ராம சீனிவாசன். தமிழ்நாடு ஆன்மீக மண், குறிப்பா இந்துக்கள் ரொம்ப சாஃப்ட் டார்கெட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை அவருடைய காரணங்களில் வெளிப்படுத்தி போயிருக்கிறார். எப்போதும் தமிழ்நாடு ஆன்மீக மண் என்ற காரணங்களை முன் வச்சிருக்கிறார். அடுத்ததா, இன்றைய தமிழ்நாடு நிச்சயம் பெரியார் மண் தான், அதில் மாற்று கருத்து இல்லை என்ற கருத்தை முன்வைப்பதற்காக இந்த அணியின் நிறைவாளராக தமிழக அரசின் தலைமை கொறடா சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிசெழியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் சொன்னார், கோவிசெழியன் கூட கையில் கயிறு கட்டி கொண்டு நன்றாக பேச வேண்டும் என்று சாமியை கும்பிட்டு விட்டு வந்திருக்கிறார். நாங்கள சாமிக்கு எதிரியா? அண்ணன் சொன்னார் சீனிவாசன், நாங்களெல்லாம் இந்து, அப்ப நாங்க மட்டும் யாரு? நான் நிச்சயமா கிறிஸ்துவர் அல்ல, வரேன். அததான் சொன்னோம். நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறேன், இந்துக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோர்கள் அல்ல. இதே ஸ்ரீரங்கத்தில் பிச்சை எடுத்து புடைக்கக்கூடிய ஒரு ஏடை கால் நீட்டி படுத்திருந்தான். காலை ஐயர் வந்தார், ஐயா எழுந்துச்சு போங்க, நான் தூக்க கலக்கம் பிச்சை எடுத்து காலை நீட்டிட்டு படுத்துட்டான். உள்ள சாமி இருக்கிறார், காலை நீட்டிட்டு படுத்திருக்கிறியே, கொஞ்சம் எழுந்துச்சு போயான்னா முழிச்சிட்டு கேட்டான். இந்த பக்கம் காலை நீட்டி படுத்துறது தப்பு தான் ஒத்துக்கிறேன், வேற எந்த பக்கம் சாமி இல்லைன்னு சொல்லு, அந்த பக்கம் கால் நீட்டி படுத்திருக்கான்னா. பகுத்தறிவை விதைத்த பூமி ஐயா இந்த தமிழ் பூமி. சிபி சிட்டரசு, சிபி சிட்டர்னு ஒருத்தவர் என்னோடு நெருங்கி பழகிய என்னை ஆளாக்கி அண்ணன்களில் பல பேர் எதிரே யாராருன்னு அவங்க நெஞ்சுக்கு தெரியும். அவரை கேட்டாங்க, நீங்கள் திராவிட கழகத்தில் சிற்றரசு சிற்றரசு என்று சொல்லிக்கல, எந்த நாட்டுக்கு சிற்றரசுன்னாங்க. அப்போ ஆன்மீகத்தில் தர்க்கவாதம் வந்தப்ப அப்போ திராவிட கழக தோழர்கள் சொன்னது, சக்கரவர்த்தி ஐயா ராஜகோபாலாச்சாரியார்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த பக்கத்து நாட்டுக்கு சிற்றரசு எங்கள் சிபி சிற்றரசு. அறிவு சார்ந்த போராட்டம் ஐயாது, இப்படி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டுலாம் பார்த்ததே இல்லை, எனக்கும் பழக்கம் அறிவு சார்ந்த. ஆனால் இப்பெல்லாம் பெரியார் மண் அப்படிங்கிறத விட உங்கள் அரசை சேர்ந்த அமைச்சர்கள் இது ஆன்மீக அரசு, ஆன்மீக அரசுன்னு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்களே. அதாவது பெரியார் எந்த கட்டத்தில் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்பதற்கு ஆதாரமான அறிவுபூர்வமான கருத்துக்களை சொன்னார். பெரியார் எங்களுக்கு கடவுள் எதிரியா அல்ல. இப்பயும் சொல்கிற பெரியாரின் தொண்டை நான், கடவுள் எதிரி அல்ல. பெரியாரை கேட்டாங்க, கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களே, நாளைக்கு எதுக்கு வந்துட்டா என்ன சொல்லுவீங்கன்னு. அவர் புத்தி கூர்மையோடு சொன்னார், எதுக்கு வந்துட்டா ஆமான்னு ஒத்துக்கிட்டு போகிறேன். இதை விட என்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லணும்? ஆழ்வார் தேவையா, திருமங்கை தேவையா, திருவாரம் தேவையா, தேவாரம் தேவையா? இல்லைங்கிறது அறிவுக்கு தெரியா, வந்தா ஒத்துக்கிட்டு போகிறேன். எளிமையா முடிச்சா. நான் அதை விட கேட்கிறேன், 70% தமிழகத்தில் இறை வழிபாடு உள்ளவர்கள். எங்கள் அக்கா எனக்கு கொஞ்சம் நேரம் மன்னிச்சுக்கணும், என்ன திமுக வேற தனியாக காட்டி கயிறு கட்டியிருக்காரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அண்ணாவின் தாரக மந்திரம். 80% பெரியார் வாழ்க என்று சொல்கிற திராவிடர்கள் தான். மொழியும் இனமும் திராவிடர்களுக்கு கண்கள். தந்தை பெரியார் இந்த நாட்டில் இன விடுதலைக்கு போராடியவர். இடுப்பில் கட்டியிருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொள் என்று தமிழர்களுக்கு சொன்னவர் பெரியார். நாங்கள் அதை தான் பார்க்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தந்தது பெரியாரை விட்டால் தமிழகத்தில் வேறு யார் ஐயா? இன்றைய தமிழ்நாடு இன்றைய தமிழ்நாடு அப்படி இல்லன்றாங்க. 1962லயே பெரியார் மண்ணெல்லாம் முடிஞ்சிருச்சு, இது 2022, அதனால மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா நல்லா நீங்களும் எதிரணியில் சார்ந்து இப்படி ஒரு வாதிட்ட கருத்தை சொல்லி என்று எதிர்பார்க்கவில்லை. உங்கள்கிட்ட தெளிவு பிறகு நான் கேட்கிறேன் திரு செழியன். நானும் எங்கள் அணியும் 3 பேரை எதிர்த்து தான் வாதிடுவதாக நான் திருச்சிக்கு வந்தேன். வந்த பிறகு அண்ணன் தமிழரசன் பேச்சை கேட்கிற பொழுது 4 பேரையும் எதிர்க்கிற சூழல் எங்களுக்கு வந்திருக்கு. எல்லாரும் சாயம் பூசுறது ஒரு வகையில் எனக்கு நல்லதுதான். ஆனா சொல்றேன், இது ராம ஜென்மபூமி, அந்த இறைவன் பெயரை சொல்வதற்காக யாரும் இதை கொச்சைப்படுத்தி அடையாளப்படுத்த சொல்லுங்க. இது பெரியார் பூமி அல்ல, ஆன்மீக பூமி. நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தீர்களே, ஆண்ட கட்சியோடு கூட்டணி வைத்தீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தந்த தீர்ப்பு பாண்டியும் தமிழ்நாடும் 40-1 தவிர அறுதியிட்டு சொல்கிறேன், நின்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 1 தவிர அனைத்தையும் வென்ற அணி மதசார்பற்ற திமுக தலைமையிலான கூட்டணி. இது தமிழ்நாடு மண்ணா, குஜராத் மண்ணா, பெரியார் மண்ணா? ஆனா ஒண்ணு புரியுது, வர 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 ஒண்ணு புரியுது. எங்கள் அண்ணன்கள் இப்படி பேச பேச, அண்ணன் கூட சொன்னார் திமுக காரணிக்கு பதில் சொல்லணும், இப்படி பேச பேச வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 மதசார்பற்ற திமுக கூட்டணி பெறும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது பெரியார் மறைகிறார் ராணுவ மரியாதையோடு. தலைமைச் செயலாளர் சொன்னார், ஐயா ஒரு மந்திரியா கூட இருந்தது இல்லையே, அமைச்சரா இல்லையே, எம்எல்ஏவா இல்லையே, ராணுவ மரியாதையானார். கலைஞர் புத்தி கூர்மையோடு கேட்டார், பெரியாருக்கு ராணுவ மரியாதை செய்வது தவறென்றால் மகாத்மா காந்திக்கு எப்படி ராணுவ மரியாதை செய்தார்கள்? பக்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் சொன்னார், ஐயா அவர் தேசப்பிதா. கலைஞர் சொன்னார், மகாத்மா காந்தி தேசப்பிதா என்றால் என் தந்தை பெரியார் திராவிட பிதா. அதுதான் அடையாளம். ஆளுகிற பொறுப்பு வேறு, ஆளுகும் போது வேறு. ஆனால் மணிகண்டன் அவர்கள் தனக்கே உரிய திருவாசகத்தை பற்றி பாடினாரே, ஒரு ஆதி திராவிடரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்கியவர்களா அரங்கமே அது இருந்தது. அதே நமக்கு உள்ள ஆடு கூட 2 பேர் கை தட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு நான் படித்த பணியாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதியாக இருந்ததுண்டா? கலைஞர் முதலமைச்சர், சட்ட அமைச்சர் பாபுசா இதுவரை இல்லாத நிலையில் ஒரு ஆதி திராவிடரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க வேண்டும் முதலமைச்சர் கலைஞர் உத்தரவு போட்டார். இது பெரியார் மண் என்பதற்கு அடையாளம். ஒரு நீதிபதியை நியமிக்க தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. கடைசியாக ஒருவர் கிடைத்தார், கடலூர் மாவட்ட தலைமை நீதிபதி வரதராஜன். நல்ல வேலை சட்டம் போட்டு விட்டும், ஆள் கிடைக்கவில்லை என ஏங்கினேன். கடலூர் மாவட்ட தலைமை நீதிபதி வரதராஜன் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி. வரதராஜனை மேலே உட்கார வைத்ததற்கு பிறகுதான் சர்மா, சாஸ்திரி, ஐயர், ஐயங்கார் எல்லோரும் கீழே என்று ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு வணக்கம் வைத்து மயிலாடி ஒரு ஆனர் என்று கேட்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம், பெரியார் பூமி. இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து, ஆங்கில பத்திரிகையில் செய்தி வருகிறது. வர 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 ஆங்கில பத்திரிகையில் செய்தி வருகிறது. வர வர ஆங்கில பத்திரிகையில் செய்தி வருகிறது. இந்திரா காந்தி அம்மையார் நினைக்கிறார், கலைஞர் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக உட்கார வைத்ததை போல் சுப்ரீம் கோர்ட்டில் உட்கார வைக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக வர வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்டவன் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும். எல்லா மாநில நீதிபதிகளை தேடுகிறார் இந்திரா காந்தி அம்மையார், கிடைக்கவில்லை. கடைசியாக எந்த வரதராஜனை எந்த கலைஞர் உட்கார வைத்தாரோ அந்த வரதராஜன் தான் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் மாநிலத்தை பார்த்து மத்திய அரசு அரசியல் பாடம் கற்றதா? மத்தியில் இருப்பவர்கள் மாநிலத்திற்கு அரசியல் பாடம் கற்று தந்தார்களா? மணியின் ஓசை புரிவதால் முடிக்கிறேன். எங்கள் தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்கும் போது சொன்னார், நீதி கட்சியின் நீட்சி இந்த ஆட்சி. போதுமா? மக்களின் ஆதரவை பெற்ற பிறகு, மதவாதம் ஆண்ட கட்சி எல்லோரையும் எதிர்த்து வென்ற பிறகு ஓடி ஒளியாமல் இது நீதி கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பாராட்டினாரே, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தன் கலைஞர் கருணாநிதி. இதுதான் எங்களுக்கு கிடைத்த பாராட்டு என்று பாராட்டினோம் என்று சொன்னால், எங்களை எதிர்க்க 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 வளரும் இயக்கம் திராவிட இயக்கம் என்ற வெற்றியோடு மக்களை நாடுவோம், மக்களை சந்திப்போம் என சொல்லி அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி திரு கோவி செழியன். தமிழ்நாடு பெரியார் மண் தான் என்பதற்கான பல்வேறு நீதி கட்சி தொடங்கி தற்போதைய நிலவரங்கள் வரை பல்வேறு காரணங்களை அடுக்கி இருக்கிறார். முதல் சுற்று தற்போது நிறைவடைந்திருக்கிறது. 2வது சுற்றில் விருந்தினர்கள் ஒரு சில நிமிடங்கள் தங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தங்களுடைய கருத்தை எடுத்து வைத்தால் நல்லது என்ற கோரிக்கையோடு முதலாவதாக திரு நாராயணன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வைதிக மதத்தை சாடுகிறார்கள். எங்கிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம்? எங்கிருந்தார் பெரியார்? நினைத்து பாருங்கள். 1967 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்திலே பெரியார் ஈவேரா அவர்கள் திமுகவை எதிர்த்து பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செய்தார். அன்றைக்கு திமுக ஜெயிக்க வைத்தது வைதிக பரம்பரையிலே வந்த ராஜகோபால் ஆச்சாரியார். அவரை மூதறிஞர் என்று கொண்டாடினீர்கள், அதுக்கு முறை குள்ளவப்பட்டர் என்று குறை கூறினீர்கள். சந்தர்ப்பவாதம் தான் பெரியாரிசம். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட மாயை தமிழகத்திலே இப்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றது. பெரியார் சொன்னவை எல்லாம் அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்திலே 2-3 பிராமணர்கள் அவரை அவமதித்து விட்டார்கள். பழி வாங்குவதற்காக துவங்கிய இயக்கம் தான் அந்த இயக்கம். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு இன்றைக்கும் பிராமணர்களை சாடுவது ஒரு மனித உரிமை மீறல், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அர்ச்சகர் விஷயம் பற்றி போய் பிரச்சாரம், எல்லா பிராமணரும் அர்ச்சகராக முடியாது. அர்ச்சகர் உரிமை குடும்ப உரிமை, சாதி உரிமை அல்ல. திராவிட பொய்யை திருப்பி திருப்பி சொல்லாதீர்கள். தயை கூர்ந்து பொய்யை நிறுத்துங்கள். அது சாதி உரிமை அல்ல. சமூக நீதி, இடஒதுக்கீடு, சாதி அடிப்படை இடஒதுக்கீடு, சாதியால் மறக்கப்பட்டதை சாதியால் கொடுக்கிறோம். உங்க லாஜிக் புரியுது. தமிழ்நாட்டில் எத்தனை சாதி இருக்கு? 100 சாதி என்றால் 95 சாதி இடஒதுக்கீடு பட்டியல் இருக்கு. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை இல்லை என்பதை அப்பாவி தமிழர்கள் என்று உணரப் போகிறீர்களோ அன்றுதான் தமிழகத்துக்கு விடியல். ஏன் சார் 90% கம்யூனிட்டி ரிசர்வேஷன் லிஸ்ட்ல போட்டா நோ ரிசர்வேஷன், கிரிமியில ஏறுவதுக்க மாட்டாங்க. உச்ச நீதிமன்றம் காவிரி தீர்ப்பு கொடுத்தால் கர்நாடகாவே, முல்லை தீர்ப்பு கொடுத்தா கேரளாவே அடங்கு. ஏன் இடஒதுக்கீட்டுல கிரிமியிலேயர் ஏழைக்கு வாய்ப்பு கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றோ சிந்தித்த அந்த சிந்தனையை உச்ச நீதிமன்றம் சொல்கிறது நீங்கள் கேட்கவில்லை. என்ன திராவிட அரசியல், என்ன பெரியார் பாசறை. அநீதி, சமநீதியில் சமூக நீதியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதைத்தான் தமிழகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த விடியல் அரசியல் சொல்கிறார் அவர். முதல்வர் அவர்கள் தயை கூர்ந்து தன்னுடைய பாலிசி திட்டங்களை மறுபரிசீலனை செய்து இது போன்ற தவறான விஷயங்களை வெளிவராமல் பார்த்துக் கொள்ள மட்டுமல்லாமல் அவருடைய கட்சிக்காரர்கள் நாகரிகம் மீறி பிராமணர்களை சாடுவதையும் இந்த வாய்ப்பிலே நான் கண்டிக்கின்றேன். சாதி மறுப்பு திருமணத்தை ஏற்றுக்கிறீங்களா? சாதி மறுப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பெற்றோர்களை பொறுத்தது. பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவே எந்த ஜாதி காரணம் கலப்பு திருமணம் ஏற்றுக்கலையா? சும்மா கதை விடாதீங்க, ஐயர் மட்டும் ஏற்றுக்கலன்னு. எந்த ஜாதி ஏற்றுக்கிறாங்க சொல்லுங்க? ஒரு ஜாதி கேளுங்க கலப்பு திருமணம். ஒரு குடும்பம் ஏற்றுக்கும், ஒரு பெற்றோர் ஏற்றுக்குவான். எந்த சாதியும் கலப்பு ஏற்றுக்காது. ஞாபகம் வச்சுங்க, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, சாதிகளாலே ஒரே ஒரு பாயிண்ட், சாதிகளாலே எந்த குறைபாடும் இல்லை. என்ன சாதினா என்ன? ஒரே பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிற ஒரு குழு, ஒரு கிளஸ்டர், அதுதான் ஜாதி. அது ஒன்றும் பெரிய ஆன்டி நேஷனல், ஆன்டி ஹியூமன், ஆன்டி சோஷியல் இல்லை. அது ப்ரொஃபசர் பேக் வரலாற்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது சொல்லிக்கிற அழகா ஒரு பாயிண்ட், அதோடு முடிச்சுக்கிறேன். படையெடுப்பு எடுக்கிற பொழுது படை எடுக்கப்பட்டவருடைய அந்த எல்லை பகுதிகளில் எல்லாம் எங்கெல்லாம் சாதி கட்டுப்பாடு உறுதியாக இருந்ததோ அங்கெல்லாம் படையெடுப்பு முறியடிக்கப்படுகிறது நிரூபித்திருக்கிறார்கள். சாதியால் தவறில்லை, சாதியை நீங்கள் தவறாக பயன்படுத்துவான் தவறு என்று சொல்லி வாய்ப்புகிறேன். நன்றி திரு நாராயணன். அடுத்ததாக தமிழகம் பெரியார் மண்ணே என்பதற்கான ஒரு சில நிமிடங்களில் நிறைவு கருத்தை வைக்க திருமிகு அருள்மொழி அவர்களை அழைக்கிறேன். என்னன்னா இப்போ முக்கியமான ஒரு சிக்கலான இடத்துல இருக்கோம். அருமை சகோதரர் சீனிவாசன் அவர்கள், தீகா பிறந்தப்பையே சிக்கல் தான், புரியுதுங்களா? சிக்கல்ல தான் பிறந்து, சிக்கல்ல வளர்ந்து, கல்லடி மண்ணடி முட்டை அதுக்கு மேல எல்லாத்தையும் வாங்கி வளர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லை, ஒரு செருப்பை போட்டா ரிக்ஷால போற பெரியார் மேல ஒரு செருப்பு விழுந்தது. கொஞ்சம் தூரம் போனார், திருப்பி ஓட்டுப்பா ரிக்ஷா வேணாரு. ஏன்னா அவன் கையில் இன்னும் ஒரு செருப்பு இருக்குது, அது அவனுக்கும் ஆகாது எனக்கும் ஆகாது, அதையும் போட்டுருவான்னார். அதே இடத்துல அவருக்கு சிலை வைக்கப்பட்டது. அதனால் செருப்பொன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும்னு ஒரு கவிதை எழுதப்பட்டது. அதனால் எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி. என்னென்னா சிக்கல் வராமல் இருந்தால் நம்ம கொஞ்சம் தேங்கி போயிடுவோம், எதிர்ப்பு வரும்போது தான் வேகமாக வளருவோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுங்களா? 1948 மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அப்போ சில கோரிக்கை எழுந்தது, ஆர்எஸ்எஸ் கட்சியை இயக்கத்தை தடை செய்யணும் அப்படின்னு. அதை தடை செய்வதனால் பயனில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார். தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுங்களா? இந்த ஒரு குற்றத்தை ஒருவர் செய்தாருங்கிறதுனால அவர் சம்பந்தப்பட்டவர்களை தாக்குவதோ அல்லது அந்த அமைப்பை தடை செய்வதோ எந்த வகையிலும் அந்த கொள்கையை தடை செய்யாது. நீங்கள் தடை போட்டால் அது வேகமாக வளரும் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லியே உங்களுக்கு வளர்கிறதுக்கு ஒரு 70 வருஷம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒருவேளை அந்த கொலை நடக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கூட வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் திருத்திக்கிறதுக்கு இன்னமும் காலம் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் நான் நினைக்கிறேன் நமது சகோதரர் சீனிவாசன் தலைப்பை மறந்துட்டார். அவர் திராவிட இயக்கங்களின் நடைமுறைகளில் அவருக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள். இது பெரியார் மண்ணா இல்லையாங்கிறத பற்றி அவர் பேசலை. எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் எங்கள் தாத்தா கோயிலுக்கு போனார், எங்கள் பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணெல்லாம் போகிறாங்க, அவங்களாம் அமைதியாக போய் சாமி கும்பிட்டுட்டு இது நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயாவது எங்களுக்கு இது குலதெய்வ கோயிலில் நாங்கள் மொட்டை அடிக்கிறோம், காது குத்துறோம், கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கோயிலில் திருவிழா நடத்துகிறோம், தேர் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நாங்கள் ஆன்மீகம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த ஆன்மீகத்தை கட்சியாக வச்சு அதை அரசியலாக்கி அந்த அரசியல் பேரில் போராட்டம் நடத்த வீட்டுக்கு போனால் வீடு இருக்காதுன்னு இடித்து தள்ளுற அரசியல் இருக்கே, அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லைங்க. அந்த ஆன்மீகம் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது, அவ்வளோதான். அந்த ஆன்மீகம் வேலைக்கு ஆகாது. தந்தை பெரியார் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மக்களை பொறுத்தவரை பெரியார் இல்லை என்றால் நம்முடைய இந்த முன்னேற்றம் இல்லை. அதுதான் பெரியார் மண். இன்னொன்று சொல்கிறேன், இதோ சாஃப்ட் டார்கெட்டு அப்படியெல்லாம் சொன்னீங்க. நீங்களா சாஃப்ட் டார்கெட் ஐயா? காதல் திருமணம் பண்ணால் வீட்டில் பிறக்கிற பிள்ளை பிளேடு பக்கிரியா பிறக்கும்னு பேசுகிறீங்களே. இதெல்லாம் மற்ற மதத்தெல்லாம் நம்ம பேசலாம், எல்லா மதத்தையும் விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஜாதி அமைப்பு நல்லது, இதெல்லாம் நல்லதா? இந்த காலத்தில் பேசுகிறீங்களே, ஜாதி அமைப்பு நல்லதா? ஜாதி அமைப்பு எந்த வகையில்? ஆகையினால இந்த காலத்திலும் ஜாதி நல்லதுன்னு பேசுகிற இந்த மனப்பான்மை இருக்கே, இது ஆன்மீகம் அல்லங்கிறத புரிஞ்சுக்கோங்க. காவிரி சுத்தப்படுத்தப்படணும், காவிரி வழி சரியாகணும், ஆனால் அதுக்கு போய் கங்கையை உதாரணம் சொல்கிறீங்களே, அது ரொம்ப கொடுமை. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கூவத்தோட கதை முடிஞ்சிருச்சு. கங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் 300 கோடி 500 கோடி கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கங்கை தாய் கதறி எழுகிறாங்க. இப்ப பட்டியல் போட்டிருக்காங்க 2 நாள்ல, சுகாதாரமற்ற பகுதியில முதல் இடத்தை பெறுவது கங்கை கரை பகுதி. உண்மையை முதல்ல கண்ணை திறந்து பாருங்க. அது இல்லை அப்படின்னு சொல்றதுனால அது இல்லாமல் போய்விடாது அப்படின்னு சொல்றோம். நன்றி, வணக்கம். திரு மணிகண்டன், நான் கட்சி சாயம் பூசல, கலர் வேட்டி கட்டல, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா வந்திருக்கேன். இந்த நியூஸ் 18 என்ன பண்ணிருக்கு? பசும்பொன்ல மட்டும்தான் தேவர் இருந்தார்னு நம்பினேன். இல்லடா, 2022ல திருச்சி முழுக்கவே தேவர் தான் நிரூபிச்சிட்டீங்களா? ஐயா ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு பணிந்து சொல்றேன். ஏன்னா நான் வாயை வாடகை கூட்டு வாழ்றவன், எனக்கு நாளைக்கு கூட்டம் இருக்கு, எனக்கு உணர்ச்சி வசப்பட முடியாது. நான் பணிந்து சொல்றேன், அரசு கொறடா அவர்களே, நீங்கள் ஆன்மீக அரசாக நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள், பணிந்து உங்கள் முதல்வரிடம் சொல்லுங்கள், ஒரு டாக்டர் வீடை, இன்ஜினியர் வீடை, வக்கீல் வீட்டை, வாத்தியார் வீட்டை, அரசு கொறடா வீட்டை, அருள் தந்தை வீட்டை, என் வீட்டை, தம்பி வீட்டை, உங்கள் வீட்டை புகையாக பகை என்று நினைத்து பாதுகாக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய தைரியம் இருந்தால், உண்மை இருந்தால் மறுத்து பாருங்கள். 12 மணி நேரம் பணிபுரியக்கூடிய திருக்கோவிலின் அர்ச்சகருக்கு சம்பளம் 2386 ரூபாய், பிடித்தம் போக 2025 ரூபாய். ஏ, காசுக்காக அவன் போலையா, இந்த மண்ணுக்காக போறாயா? மண்ணுக்காக போறான். நான் ஒரு செய்தியை சொல்றேன், எது ஆன்மீகம் இன்றைய தமிழ்நாடுன்னு கேட்டீங்களே, மயிலாப்பூர்ல ஒரு வண்டி நிக்குது, ஒரு தட்டு நிறைய பூவும் பழத்தோட ஒருத்தர் இறங்குறாரு. உதவியாளர் கேட்கிறாரு, ஒரு பெண்மணிட்ட கொடுத்து நெடுஞ்சாங்கடையா விழுகிறாரு. அவருக்கு ஆசையும் கிடையாது, மீசையும் கிடையாது. உதவியாளர் கேட்கிறாரு, 3000 ரூபாய் பணம், தட்டுல புடவை எல்லாம் வச்சு கொடுக்குறிய, யார் இந்த பெண்மணி? அடுத்த வார்த்தை அந்த பெரிய மனிதன் சொல்கின்றான், அவருடைய மண்ணை நான் திருநீராக பூச வேண்டும் தோழர்களே, இது ஏதோ அறிவு செலவை செய்வதற்காக இல்லை. அந்த உதவியாளர் கேட்டார், யார் இவர் என்று. இவர்தான் என்னை பெற்ற தாய் என்றார். முகச்சாடா அப்படி தெரியலையே, ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? 20 வருஷமா உங்க கூட இருக்கேனே. முடிந்தால் இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் தாராளமாக கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நண்பர்களே, பொறுமையாக கேளுங்கள். அவர் சொன்னார், என்னை பெற்றால்தான் இவள் தாயா. இந்த தேசத்திற்காக 27 வயதில் தன் மனைவியையும் பிள்ளையும் விட்டுவிட்டு, தேசியமும் தெய்வீகமும் கண்கள் என்று குங்கும நீரை குடித்துவிட்டு, ஆஸ்துரையை கொள்வதற்காக, இந்த மண்ணை காப்பதற்காக சென்றானே வாஞ்சிநாதன், அவனுடைய மனைவி வறுமையில் இருப்பதாக படித்தேன். அந்த வறுமையை போக்கின்றது என் கடமை. அவள் முகத்தை பார்க்கின்ற போது பாரத மாதாவின் முகம் தெரிகிறது என்று சொன்னவர்தான் ஐயா முத்துராமலிங்க தேவர். ஒரு சான்று சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க சார், நீங்க நான் ட்ரெயினை விட்டாலும் பரவாயில்ல சார், உண்மையை திருச்சியில பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். உங்க ட்ரெயின்ல தான் நானும் வரேன், நான் முடிக்கணும். பரவாயில்ல, நீங்க இந்த மாதிரி நல்லா பேசணும் போது ட்ரெயினை விட்டா என்ன கார் வச்சு அனுப்புவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரைட். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்து விடுப்பலனை ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொழியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பலனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருவதிலும் கூறாமல் அறை எனக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டும் ஐயா உறவனருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேளா வயலூர் முருகா என்று திருநீரை பூசி வாரியார் ரயிலில் உட்கார்ந்திருந்தார். எதிரிலே இருந்த 2 பேர் கேட்டாங்க, என்னையா நெத்திக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்கன்னு. பதஷ்டமே அடையலை வாரியார் சொன்னார், மனுஷன் வாழ்கிற வீட்டுக்கு, இறைவன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிப்பதில்லைன்னார். இது தமிழ் மண்ணா ஆன்மீகமா பெரியாரான்னு கேட்டீங்கல்ல. சித்திரை தமிழ் புத்தாண்டு, வைகாசி விசாகம், ஆடி பூரம், ஆனி திருமஞ்சனம், ஆவணியில் வந்து அவிட்டம், வரலட்சுமி, புரட்டாசியில் கொடை, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், கார்த்திகையில் தீபம், மார்கையில் திருப்பாவை திருவம்பாவை, தையில் பொங்கல் விழா, மாசியில் மகம், பங்குனியில் உத்திரம், 12 மாதமும் இறைவனோடு இருக்கக்கூடிய மண் இந்த தமிழ் மண். இந்த மண் ஆன்மீக மண், மனித மண். மனிதனை நிலைநாட்டுவோம். நியூஸ் 18க்கு ஒரு நன்றி. இந்த 6 பேரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகின்றோம். கவலைப்படாதீங்க, ஒருவேளை இவர் தீர்ப்பு மாற்றி சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நாங்கள் போவோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு மணிகண்டன். ரொம்ப சுவையாகவும் சூடாகவும் ஆவேசமாகவும் ஆன்மீக பூமிக்கான அத்தனை காரணங்களை எடுத்து வச்சிருக்கிறார். அடுத்ததா அருத்தந்தை திரு ஜெகத் கஸ்பர் 2வது சுற்றுல சில நிமிடங்கள்ல அவருடைய நிறைவு கருத்தை வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஐயா, நம்ம வைதிக பிரச்சனையை பார்ப்போம், கொஞ்சம் கேளுங்க. ஐயனார் வந்து சொன்னீங்கல்ல, ஐயனார் ஒரு பிலாசபர்னு தெரியுமா உங்களுக்கு? கபிலரோடு ஒரு தத்துவ மேதை தெரியுமா உங்களுக்கு? மாபெரும் தத்துவ மேதைக்கு கையில் அருவாவை கொடுத்து வெளியே விட்டீங்கல்ல, இதுதான் வைதிகம். அந்த கோபம் தான் எங்களுக்கு. ஐயா சொன்னாரு, கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற ஜாதியை பேசுங்கள். ஆம், கிறிஸ்தவத்திற்குள் ஜாதி பிரச்சனை இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே அறிக்கையிடுகிறேன், மறுக்கவே இல்லை, வெளிப்படையாக அறிக்கையிடுகிறேன். காரணம் என்ன? என் அப்பா, நண்பர்களே, என் அப்பா பேரு ஸ்ரீபத்மநாபன் என்ற மரியபாளையன். ஸ்ரீபத்மநாபன் என்கின்ற என் அப்பாவின் அப்பா தாத்தா ஈஸ்வர பாக்கியம் எங்கள் ஊர் காளி கோவிலில் சிறு தெய்வம். சிறு தெய்வம், அந்த சிறு தெய்வம் உட்கார்ந்த கோவிலில் என் பெயரில் தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆக ஏன் ஜெகத் கஸ்பார் எப்படி பேசலாம் என்றால், என் சித்திக்காகவும் அத்தைக்காகவும் என் பெரியப்பாவிற்காகவும் நீங்கள் பேசுவீர்களா, நான் பேசுவதா? நான் தான் பேச வேண்டும். உங்களுக்கு இருக்கிற உரிமையை விட எனக்கு அந்த உரிமை அதிகம் இருக்கிறது. ஏன் பிரச்சனை கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குதுன்னா, நாளைக்கே நான் இந்துவா மாற முடியும், இஸ்லாமியனா மாற முடியும், நான் பெரியாரிஸ்டா மாற முடியும், யாரும் கேள்வி கேட்க முடியாது. நாளைக்கே ஒரு இந்துவாக இருக்கிறவர் கிறிஸ்தவராக மாற முடியும். எந்த மதமும் எளிதாக மாற்றிக்கொள்ளலாம், கட்சியை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றை கேட்கிறேன் நண்பர்களே, நீங்கள் ஒரு முதலியராக பிறந்தால் கவுண்டராக மாற முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு செட்டியாராக பிறந்தால் நீங்கள் ஒரு நாடாராக மாற முடியுமா? முடியாது, முடியாது, முடியவே முடியாது. இந்த ஜாதியினுடைய இறுக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னொன்னே நான் இதை, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம், இதுதான் பிரச்சனை. உண்மை உண்மைதான். நான் கிறிஸ்தவன் தான், நீங்க கிறிஸ்டியனா 10 வருஷம் படிச்சீங்களா, உங்க மதத்துக்கு விசுவாசமே இல்லையான்னு கேட்டா, எங்க மதத்துல கிறிஸ்தவமா மாறினாலும் கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ நாடாராகத்தான் இருக்கிறார், கிறிஸ்தவ பெர்னாண்டோ கிறிஸ்தவ பெர்னாண்டோவாகத்தான் இருக்கிறார், கிறிஸ்தவ பள்ளர் கிறிஸ்தவ பள்ளராகத்தான் இருக்கிறார், கிறிஸ்தவ வெள்ளாளர் கிறிஸ்தவ வெள்ளாளராகத்தான் இருக்கிறார். குறைந்தபட்சம் சாதியை இந்த நிலத்தில் உடைத்த ஒரே மதம் இஸ்லாம் தான். குறைந்தபட்சம் இந்த நிலத்தில் ஏன் கை தட்டுங்க சார், இது உண்மை சார், வந்து ஒரு கிறிஸ்தான கை தட்டுங்க. உண்மை உண்மைதான். அவங்களுக்குள்ளே இருக்குது, ஷியா இருக்குது, சுன்னி இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் சாதி என்கின்ற அந்த அடிப்படையை அது உடைச்சது. இதெல்லாம் அறிவுபூர்வமாகவும் தர்க்கமாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவாக நிறைய பேசலாம். இன்னொரு மேடையில் நான் சொல்றது, அறத்திற்கு அன்பு துணை, மரத்திற்கும் அதுவேயாம், வீரத்திற்கும் அன்புதான் அடிப்படை என்பது வள்ளுவம். வீரம் என்பது வன்மம் காழ்ப்புணர்வு அல்ல. உண்மையில் இன்றைக்கு அன்பு சகோதரர் முருகன் அவர்கள் ஒரு மந்திரி சபைக்கு வந்திருக்கிறார் என்றால், அல்லது இன்று தேவேந்திரகுரு வேளார சகோதரர்களை அந்த கட்சி உண்மையிலேயே உள்வாங்கிக் கொள்கிறது என்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்காது. தந்தை பெரியாரும் சமூக நீதி இயக்கமும் ஏற்படுத்திய அழுத்தம் காரணமாகத்தான் இந்த யதார்த்தங்கள் நடக்கிறது. நிறைவாக சொல்கிறேன், இங்கு இருக்கக்கூடிய ஐயா நாராயணன் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மீது மரியாதை உண்டு. ஆனால் நீங்கள் மறைமலை அடிகள் அவரை விட பெரியவர்கள் அல்ல. உங்கள் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. ஆனால் நீங்கள் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை விட பெரியவர்கள் அல்ல. ஏன் மறைமலை அடிகளாரும் அவரை சார்ந்தவர்களும் சைவ பெரும் ஆளுமைகளும், ஏன் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் திராவிட இயக்க அல்லது சமூக நீதி அரசியலுக்கு பின் நின்றார்கள் என்றால், இந்த உண்மையை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். திராவிட இயக்கம் தந்தை பெரியார் இங்கு வந்திருக்கவில்லை என்றால் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இன்று இருப்பதை விட 3 மடங்கு அதிகமாக வளர்ந்திருக்கும். அந்த வகையில் இந்து மதத்தை காப்பாற்றியதும் தந்தை பெரியாரும் சமூக நீதி இயக்கமும் தான் என்பதை பதிவு செய்து கொண்டு நிறைவேற்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா திரு ராம சீனிவாசன் அவர்கள். எனக்கும் உங்களுக்குமான ஒரே ஒரு வேறுபாடு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க வந்து பாரத் மாதாக்கு சொல்றீங்களா தோழர்களே, எனக்கு அதுல இருக்கிற ஒரே பிரச்சனை, பாரத் மாதாக்கு சொல்ற வரைக்கும் நான் அடிக்கடி சொல்றது, நான் பிறப்பால் பிறப்பால் நம்பிக்கையால் கிறிஸ்தவன், குடி உரிமையால் ஒரு இந்தியன், நல்ல இந்தியன், குடி உரிமையால் இந்தியன். ஆனால் ஜெகத் கஸ்பார் யார் என்றால் தமிழன், 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 தமிழன் தான் இந்த ஜெகத் கஸ்பார். நான் சொல்றது, பாரத் மாதாக்கு ஜெய சொல்ற வரைக்கும் வடநாட்டுக்காரங்க இந்த ஊர்ல வந்து இந்த பொருளாதாரத்தை எடுப்பாங்க, இதுதான் நடக்கும். ஆனால் நான் சொல்வேன், தமிழ் அன்னைக்கு வெற்றி, தமிழ் அன்னைக்கு வெற்றி, தமிழ் அன்னைக்கு வெற்றி, தமிழ் அன்னைக்கு வெற்றி. சரி சரி சரி, அமைதி அமைதி. அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்களுடைய அருட்தந்தை ஜெகத் கஸ்பருடைய ஆவேச உரைக்கு நமது ஒரே ரெஸ்பான்ஸ், பாரத் மாதாகி. பாரத அன்னை என்கிற சொல்லில் உள்ளேயே தமிழ் தாயும் இருக்கிறாள் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நன்றி. ஐயனாரை பத்தி அண்ணன் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் பேசினார். ஐயனார் சிவனின் வடிவம். முதல்ல ஐயனார் கையில அருவாளை கொடுத்துனார். ஐயனார் கையில சாட்டதாங்கையா இருக்கு, அருவாள் இல்லைங்கய்யா, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஐயனார் சிவனின் வடிவமாக கும்பிடுகிறோம். பொன்னையனார் என்று பெயர். அங்கே கோவிலிலே மூர்த்தியாக ஒரு திருவுருவம், திருக்கடவுள் அமர்ந்திருப்பார். அவருக்கான பல வடிவங்களாக அமர்ந்திருக்கும். கருப்பசாமி திருமாலுடைய வடிவம். இதை சிறு தெய்வம் பெருதெய்வ வழிபாடு என்றெல்லாம் அதற்குள்ள குழப்பத்தை உருவாக்கியது கிறிஸ்தவ மிஷினரிகள். கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்த பின்புதான் இந்த குழப்பம் வந்தது. அதே குழப்பத்தை தொடர்கிறார் அருட்தந்தை கஸ்பர். இந்த பிரிவு எப்போதும் இருந்ததில்லை. தமிழ் பற்று பற்றுன்னு பேசுறீங்களே, நான் கேட்கிறேங்க, எந்த திமுக தலைவருக்கு தமிழ் பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கருணாநிதின்றது தமிழா சமஸ்கிருதமா சொல்லு. கருணாநிதின்ற பேர் அஸ்ஸாம்ல சொன்னாலும் அர்த்தம் புரியும். வீரமணின்ற பேர் சமஸ்கிருதம், உலகம் எல்லாம் புரியும். உதயசூரியன் சமஸ்கிருதம். நீங்க எழுஞாயிறுன்னு வச்சிருக்கணும் சின்னம். நீங்க பேசுறீங்களே மேடையில சுயமரியாதை சுயமரியாதை, தன்மானம்னு சொல்லுங்க. தமிழ் ஏன் சுயமரியாதைன்னு சொல்றீங்க? அது சமஸ்கிருத வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க? எல்லாமே சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி. உதயநிதின்றது என்னது? சமஸ்கிருதம். ஸ்டாலின்றது என்னது? தமிழே கிடையாது, தமிழே கிடையாது, ரஷ்ய மொழி வார்த்தையை பேசுறோம். இப்படி தமிழ் பேரை நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லையே. பிஜேபிக்கு வாங்க, அண்ணாமலை தமிழ் பேரு, முருகன் தமிழ் கடவுளோட பேரு, எங்க அக்கா கவர்னரா இருக்காங்க தமிழிசை தமிழ் பேரு, சீனிவாசன் 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 தலைவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், தொண்டர்களை பத்தி எல்லாம் பேசல. என்னங்க அது திமுக என்ன ஒரு குடும்பத்துக்கு பட்டா போட்ட சொத்தா? லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் பணியாற்றலையா? 3 முறை எம்எல்ஏவாக இருந்த திருவிடையூர் மருதூர் எம்எல்ஏவாக இருந்த கொரோனா அண்ணனுக்கு ஏன் அமைச்சர் பதவி தரவில்லை? அவர் சார்ந்த சமுதாயம் என்பதற்காக தரவில்லை. இந்த தலைப்புல எனக்கு தமிழரசன் மேல என்ன வருத்தம்னா, தொல்காப்பியம் காலம் மட்டும் இருக்கிற ஆன்மீகத்தையும் ஒரு 150 வருஷம் கூட ஆகாத வாழ்க்கை காலம் கொண்டிராத ஒரு நான் மதிக்கிற ஒரு பெரியவரை இணைச்சு வச்சு பேசுறதே தப்புங்க. இணைச்சு வச்சு பேசுற அப்ப ஈவேராக்கு முன்னால தமிழ்நாடு இல்லையா? ஈவேராக்கு அப்புறம் தானே ஈவேரா மண் வந்திருக்கணும். தொல்காப்பிய காலத்துல யாரோட மண்? ஆன்மீக மண். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தாருங்க, அவர் ஏன் திமுக விட்டு நீக்குனாங்கன்னு அண்ணன் கொரோடா அண்ணன் கேளுங்க. அவர் திருப்பதிக்கு போனார், மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. கட்சி கொள்கையை மீறி நீ திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுக்கிட்டதுனால உன்னை திமுக விட்டு நீக்குறோம்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி ஸ்டாண்ட திமுக காரன் திருப்பதியில போய் மொட்டை அடிச்சா கட்சியை விட்டு நீக்குவோம்னு சொல்லி பாருங்க பார்க்கலாம். திமுகவுக்கே மொட்டைதான், மொத்தமா கட்சிக்க ஒருத்தன் தேர மாட்டான். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள், நான் மக்களை பத்தி பேசவே இல்லைங்க, திமுக அமைச்சர்கள் வீட்டு வரவேற்பறையில சாமி படங்கள் இருக்கா இல்லையா? சாம்பிராணி பத்தி குச்சியும் மல்லிகைப்பூவும் போட்டு பூஜை செய்யற அமைச்சர்கள் இருக்காங்க. கொரோனா வீட்டுக்கு மட்டும் நான் போய் பார்த்ததில்லை. பல அமைச்சர்கள் வீட்டுக்கு தெரியும், பேர் சொல்ல முடியும். அத்தனை பேர் ஈவேரா மீது ராணுவ மரியாதை, தேசிய கொடி. நீங்க தான் திராவிட தந்தை தானங்க, எதுக்கு தேசிய கொடி போர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க? திமுக கட்சி கொடி தீகா கொடியில பெருமைப்பட வேண்டிய அக்கா அருள்மொழிக்கு கூட ஒரு தீக்காக்காரன் செத்து போனான்னா திராவிட கழக கொடி போர்த்துறதுல பெருமை இல்ல, மூவர்ண கொடி தேசிய கொடி போர்த்துறதுலாம் பெருமை இருக்கிறது என்றால் இது தேசிய மண்ணு தானே, அது என்ன தவறு? பழைய டெலிபோன் டைரக்டர்லாம் எடுத்து பாருங்க, அந்த லேண்ட்லைன் இருந்த காலத்துல எல்லாருடைய பேரும் போட்டு டெலிபோன் வச்சிருக்கிறவங்க பேரு போட்டு போன் நம்பர் இருக்கும். நீங்க வேணா ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க, எல்லா ஊர்லயும் வீண்ற பேர்ல உள்ள போனா விவேகானந்தன் பேர் வச்சவன் அத்துணை கிராமத்திலும் நகரத்திலும் ஆயிரக்கணக்கில் இருக்கா சார். இது ஆன்மீக பூமி. எத்தனை பேர் அந்த டெலிபோன் டைரக்டர் நானும் பார்த்துருக்கேன், எத்தனை பேர் பெரியார்னு பேர் வச்சிருக்கான், எத்தனை பேர் அண்ணாதுரைன்னு பேர் வச்சிருக்கான், எத்தனை பேர் கருணாநிதினு பேர் வச்சிருக்கான், ஏன் விவேகானந்தர் பேர் வைக்கிறான்? ஆன்மீக பூமி. அவர் சொன்னாரு, கால நீட்டிப்படுத்தா பெருமாள் தெரியாதான்னு. அது யாரோ ஒருத்தர் சொன்னது இல்லை, எங்க அவ்வை பாட்டி சொன்னது. ஈவேரா பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால எங்க அவ்வையார் சொன்னாங்க, இந்த பக்கம் கடவுள் இல்லையான்னு. எதாவது நல்லது நடந்தா எல்லாம் ஈவேரா காரணம். ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன், இது பெரியார் மண் அல்ல, ஆன்மீக பெரியார்களுடைய மண். அவ்வளவு. நன்றி பேராசிரியர் ராம சீனிவாசன். நிறைவா பெரியார் மண்ணே தமிழ்நாடு அப்படிங்கிற கருத்தை நிறுவுவதற்காக திரு கோவி செழியன் அவர்களை சில நிமிடங்கள் பேசுமாறு அவரையும் கேட்டுக்கிறேன். முருகர் கையில் இருக்கிற வேலை எடுத்துக்கொண்டு அரசியல் செய்தார்கள். நான் இவ்வளவு நேரடியான பாரதிய ஜனதா அரசியல் என்ற குரலை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆன்மீக அரசியல் பேசுவார்கள், நாமும் திராவிட அரசியல் பேசும் என்றுதான் கருதினேன். ஆனால் பட்டவர்த்தன தரமாக பாரதிய ஜனதா பிரச்சார கூட்டமாக மாற்றிய பெருமை அருமை அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு. பல்லாண்டு வாழ்க. பொறுப்புகள் அகில இந்திய அளவில் நீங்கள் வர வேண்டும், அது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவாக தான் நாங்கள் கருதுவோம். உங்களுக்கு அமைச்சர் பதவி அதான் சொல்றேன். இன்னைக்கு சொன்னீர்களே, அர்ச்சகர்களுக்கும் பூசாரிகளுக்கும் 2500. நான் கேட்கிறேன், நாளை தினம் பாரத பிரதமர் தமிழகத்தில் இருக்கிற பூசாரிகளுக்கு வழங்குவோம் அறிவிப்பாரா? ஆனாலும் சொல்கிறேன், தலைவர் முதலமைச்சரான பிறகுதான் கோயிலில் பணிபுரிகிற அந்த குருக்கள் பூசாரிகளுக்கு நலவாரியம் கண்டு அவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உத்தரவிட்டது திராவிட இயக்கத்தின் ஆட்சி. ஆட்சி நீங்களா? எப்படி முடியும்? ஈரோடு பக்கம் மொடக்குறிச்சி போற ஒரு கோயிலுக்கு கூட்டத்துக்கு போறதுக்கு முந்தைய என்ன கூட்டு போறாங்க, கோயிலில் பணிபுரிகிற குருக்கள் பூஜை பண்றான். ஓம் ஈஸ்வர நமக, ஓம் லட்சுமி நமக, ஓம் சரஸ்வதி நமக, ஓம் மூகா ஸ்டாலின் நமக, ஓம் உதயநிதி ஸ்டாலின் நமக, ஓ துரைமுருகன் நமகங்கிறான். வர்ற என்ன சாமி இது? வர என்ன சாமி மந்திரத்தை மாற்றி சொல்றேன்னா, அட போங்க சார், ஆண்டாண்டு காலமாக ஓதி பார்த்தேன், 2 வாழைப்பழமும் 1 முடி தேங்காவும் தான் மிச்சம். புண்ணியவான் கலைஞர் முதலமைச்சரான பிறகுதான் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஓய்வூதியத்தை வழங்கினார் என்று கடவுளை வணங்குகிற போஜிக்கிற அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தந்த திராவிட. நாங்கள் வேறுபாடு பார்ப்பதில்லை. நான் எப்படி திருவிடமூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகவில்லை என்ற அண்ணன் ஆதங்கப்பட்டார். நான் பணிவோடு கேட்கிறேன், அண்ணனே, 7 கலைஞர்களை மிஞ்சிய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின். கூர்ந்து நோக்குவதில் யாருக்கு எப்போது எது என்று தெரியும். ஆனால் தன் கையில் சரக்கில்லாத காரணத்தால் எதிர்விட்டு சரக்கு எடுத்து ஆட்டம் ஆடுவார்களே அந்த ஆட்டத்தை தலைப்பை மீறி அண்ணன் சீனிவாசன் இன்னைக்கு ஆடி இருக்கிறார். அற்புதமான ஆட்டம் தான். அருமை அண்ணன் நாராயணன் அவர்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகு துவக்கமே நாங்கள் தான். எங்கள் அண்ணன் கஸ்பார் அதற்கு விளக்கம் சொன்னார். நான் திருப்பி கேட்கிறேன் மூன்று பேரையும் பார்த்து, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதான் பகுத்தறிவு, அதுதான் பகுத்தறிவு. ஐயா பெரியார் என்ன சொன்னார் கடைசியாக பேசும்போது? நான் பேசுவதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகத்தில் சொன்ன முதல் விஞ்ஞானி தந்தை பெரியார் என்ற மாமனிதன். ஒட்டுமொத்த பாரத மாதாஜே சொன்ன அண்ணனுக்கு அன்பு வேண்டுகோள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய விதை தமிழகத்தில் வீரியமாக வர வேண்டும் என்னால் ஒரு யோசனை சொல்கிறேன். ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 டெல்லியில் நடக்கிற அணிவகுப்பில் தமிழகத்திலிருந்து சென்ற வாகனம் திருப்பி அனுப்பப்பட்டது. அது அவமானம், அவமானம், அவமானம். தலைநகர் டெல்லியில் அவமானப்படுத்தப்பட்டாலும் இது தமிழ்நாடு என்பதற்கு அடையாளம். அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஊர்வல ஊர்தி தமிழக மக்கள் பார்வையில் கண்காட்சியாக வைக்கப்பட்டது. இது பெரியாரின் பூமி. டெல்லியில் மறுத்த அண்ணன்களே, தமிழகத்தில் வீதியில் வந்து மறுக்க வேண்டியதுதானே. இந்திய தேசம் ஆன்மீக பூமி, வர 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 இந்திய தேசம் ராமர் பூமி. ஆனால் தமிழ்நாடு என்ற எல்லை என்றைக்கும் ராமசாமி பூமி, அது ஈவேரா பூமி என சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக தமிழகத்தின் மைய பகுதியான திருச்சியில் மக்கள் சபை நிகழ்வு 6 முக்கிய கருத்தாளுமைகளோடு சிறிய சலசலப்புகள் ஆவேசத்தை கடந்து ஒரு அறிவார்ந்த அரங்கமாகவே நிறைவேற்றிருப்பதாக நான் நம்புகிறேன். தமிழகத்தின் அனைத்து பெருநகரங்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை திருச்சி பெருநகருக்கு உண்டு. எந்தவிதமான சாதி மோதல்களும் மத கலவரமும் நடைபெறாத தமிழ்நாட்டின் ஒரே பெருநகரம் திருச்சி என்ற பெருமை எப்போதும் இந்த மண்ணுக்கு. மிக முக்கியமான ஒரு தலைப்பு இன்றைய தமிழ்நாடு, பெரியார் மன்னா ஆன்மீக மன்னா. பொதுவாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்வு என்பது 6 கருத்தாளுமைகளின் கருத்துக்களை மக்கள் முன்பாக வைத்து மக்களே தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் நடுவராக அல்லாமல் ஒரு நெறியாளராக மட்டுமே மக்களின் கேள்விகளை இருதரப்பிலும் அவ்வப்போது நான் முன்வைத்து தெளிவு பெறுவதற்காக முயன்றேன். 6 விருந்தினர்களுமே அவர்கள் தரப்பு கருத்தை மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் மிகவும் பண்பட்ட முறையிலும் எடுத்து வைத்தனர். சூடான சுவையான பொருள் பொதிந்த கருத்துக்கள் இந்த அரங்கிற்கு மட்டுமல்லாமல் இந்த அரங்கை கடந்து உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் சென்று ஒலித்திருக்கிறது. எனவே பெரியார் மன்னா ஆன்மீக மன்னா என்ற கேள்விக்கான விடை இன்றைய தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, எந்த பாதையில் கடந்து வந்திருக்கிறது என்பதை தமிழக மக்கள் நிச்சயம் நன்கு அறிவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வான்புகழ் வள்ளுவனின் வழிவந்தவர்கள் தமிழர்கள், அறிவு கொடை வந்த தமிழர்கள் இந்த தலைப்புக்கான பதிலையும் நிச்சயமாக தெரிந்தே வைத்திருப்பார்கள். இன்றைய தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்ற பதில் மக்களுக்கு நிச்சயம் தெரியும். இனி வரப்போகும் தமிழ்நாடு எப்படி அமையப்போகிறது என்ற பதிலையும் மக்கள் நிச்சயம் தெரிந்தே வைத்திருப்பர். யாருக்கு எந்த வகையில் மக்கள் பதிலளிக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியோடு இந்த மக்கள் சபை நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். இந்த மக்கள் சபை நிறைவாக மிகவும் ஆரோக்கியமாக அமைந்தமைக்கு விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த மக்கள் சபை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.